மதிப்பிற்குரிய ஆங்கிலேய தேவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வகுப்பினை சிந்தித்தேன். இந்த வகுப்பில் சில ஐயங்கள் இந்த அதற்காகத்தான் நாம் பாடம் என்பதை விடவும் நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக அந்த சிந்தனைகளை நாம் வகுத்துக் கொள்வது என்பதிலே முதல் வேலை என்னுடையது. ஆனாலும் இதில் ஒரு சின்ன முறை என்ன என்றால், பலருக்கு ஒரு சரி சொல்லுவதிலே ஒரு உண்மை இருக்கிறது என்பது போலதாவது ஒரு அமைதி வரும். சில பேருக்கு மட்டும் அந்த சில கருத்து அடாவடி இருக்கும். இந்த கருத்து அடாவடி வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவர்களுடைய பிறப்பு அப்படி நம்ம அதை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அதுக்கு தான் பிறப்பு என்னும் அது ரொம்ப வேரியேஷன் சில பேருக்கு மட்டும் வரும். மட்டும் அந்த சில கருத்து அடாவடி இருக்கும். இந்த கருத்து அடாவடி வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவர்களுடைய பிறப்பு அப்படி நம்ம அதை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அதுக்கு தான் பிறப்பு என்னும் ரொம்ப வேரியேஷன் சில பேருக்கு மட்டும் வரும். அப்படி சில பேரை நீங்கள் குடும்பத்திலே பார்க்கலாம், எல்லாரும் ஒத்து வருவாங்க, சில பேர் ஒத்து வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சில குடும்பங்கள் இருக்கும். அதாவது பெரும்பாலும் இந்த குடும்பத்தில் நீங்கள் ஜாதகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் ரெண்டு மூணு ராசி எல்லாருக்கும் இருக்கும். ஒரு ஆளுக்கு ரெண்டு மூணு ராசி இல்லை. மேசமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் பாதிக்கு மேலே மேசமாக இருக்கும். சிம்மமாக இருந்தால் பாதிக்கு மேலே சிம்மமாக இருக்கும். ஏன்னா அந்த பிரச்சனை எல்லாரும் ஒரே மாதிரி அதை சந்திக்கணும். இப்படி ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அந்த அந்த குடும்பத்துக்கே மொத்த ஞானமும் அதால் வரும். அப்புறம் ஏன்னா அப்படி ஒரு சில குடும்ப அமைப்பு இந்த ரெண்டு விதமாக தான் குடும்ப அமைப்பு முறை இருக்கும். ஒன்று ஏதாவது ஒன்று முரண்படுறோம், சில இது மொத்தமும் ஒரே மாதிரி இருக்கும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்க, எனக்கு இங்கே சைவ சித்தாந்தம் ஒருத்தர் படிக்க வந்தார். அவங்க வீட்டில் ஒருத்தர் கல்யாணம் ஆகிறதுக்காக எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தாங்க. அந்த மாதிரி சில குடும்பங்கள் இருக்கும். சிலது அப்படி இருக்காது, அதாவது வாய்ப்பு வசதி போயிருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து தனித்தனியாக பார்க்க முடியாது. அந்த அதுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா இந்த குரூப் பிரிக்கலாம், அது ரொம்ப எளிமையாக வரும். ஆனால் அந்த வேலை நமக்கு இல்லை. இப்போ இது எதுக்கு இதை சொல்ல வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சமயத்தை நாடுபவர்கள், இந்த சமயத்தை நாடுறாங்கல்ல, இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறவங்களை பெரும்பாலும் சைவ மரபழியே பிறந்திருக்க மாட்டோம் பெரும்பாலும். ஆனால் இப்போ அந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் சைவத்தை பார்க்குறதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை. சைவம் அப்படின்னு தொடக்க காலத்தில் அந்தணர்கள் பேசினாங்க, ஆனால் அவங்களுக்கு தலைவர் சங்கரர். அதுக்கப்புறம் சைவம்னு பேச வர்றப்போ நமக்கு வந்து குருநாதரை பேசாமல் கடவுள் சிவபெருமானை பேசுறது மட்டும்தான் நம்முடைய வேலை. ஆனால் சங்கரரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவபெருமான் முக்கியம் இல்லை, சங்கரர் தான் அவங்களுக்கு முக்கியம். நம்மக்கிட்ட நாம் திருஞான சம்பந்தரையோ அல்லது பாம்பனாரையோ வரலாறையோ காட்டுறது இல்லை. நாம் அது நமக்கு ஒரு இழப்பு. புரியுதாது உங்களுக்கு? அந்த மெத்ராவுக்கு அவங்களுக்கு அதான் கடவுள், நமக்கு அதான் கடவுள். ஆனால் நடுவில் அவங்க ஒரு மீடியேட்டர் வச்சுருக்காங்கல்ல, நாம் யாரும் நிற்கிறது இல்லை. அப்போ நமக்கு ஜாதி கிடையாது. ஜாதி கிடையாதுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குரூப்பாக சேர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நாம் என்ன மறுபடியும் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான் நான் சொல்கிற திருஞான சம்பந்தர் ஒரு குருவாக நீங்கள் அறிவிச்சு ஒரு சைவ சமயத்தை ஏற்றுங்க, அது நமக்கு அடையாளமாக இருக்கட்டும் அப்படிங்கிறது நான் சொல்கிறதுக்கு தான் காரணம். ஏன் அப்படின்னா, முன்னாடி திருஞான சம்பந்தருக்கு முன்னாடி திருவள்ளுவராக இருந்தாலும் சரி, பின்னாடி வள்ளலார் பாமனாராக இருந்தாலும் சரி, அவர் தான் மையமாக இருக்கிறார் நம்ம. இந்த கடவுள் பிரச்சனை வரும்போது நமக்கு யார் மையம்னா அருணகிரிநாதர் தான் மையம். நீங்கள் வேணால் இந்த ரெண்டு பேரையும் கூட ஒன்றா வைக்கலாம். யார் அருணகிரிநாதரையோ திருஞான சம்பந்தரையோ ரெண்டு பேரையும் கூட நம்ம, ஏன்னா முருகன் வர்றப்போ நமக்கு அருணகிரிநாதர் வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறார். அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, இது கொஞ்சம் விரிவாக பேசுகிற விஷயந்தான். நீங்கள் ஒத்து வர்றதுனால நம்ம பாடம் இருக்கட்டும், பாடம் நம்ம படிக்க தான் போகிறோம். இந்த புரிகிற விஷயத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது என்னால், ஏன்னா நான் நிறைய அதே வேலையாக இருக்கிறதுனால நமக்கு முடியும். ரெண்டாவது, நமக்கு சில விஷயங்களையும் உண்மையை எதுன்னு நமக்கு இப்போ நான் பேசுகிறேன்னா வந்து உங்களுக்கு ஒரு அது ஒரு ரகசியம் சொல்ல தேவையில்லை இருந்தாலும் சொல்கிறேன். நான் பெரும்பாலும் நிறைய விஷயத்தை பேசுவேன். நான் சொல்கிறது சரியா இல்லையா அப்படின்னு எனக்கு வந்து அந்த அந்த குருமாரோ அல்லது அதுக்கான ஆட்களோ எனக்கு சரின்னு அவங்க சாட்சி கொடுத்தாதான் நான் அதுக்குள்ளே அமைதி அடைவேன். அப்படி இல்லைன்னா எனக்கு அது, நான் அந்த கருத்தை வெளிப்படையாக சொல்ல மாட்டேன். பெரும்பாலும் யார் சொன்னாலும் அந்த விஷயம் அந்த மாதிரி ஏற்றுப்பேன். ஆனால் நான் பேசுகிறது, நான் வள்ளலாரை பேசினாலோ பாம்பனாரை பேசினாலோ திருஞான சம்பந்தருக்கு அவங்க இதை ஒத்துக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு சாட்சி வரும். அதுக்கு மட்டும் என்னால் சொல்ல முடியாது எப்படி வரும்ட்டு. ஆனால் அது வராமல் நான் பேசலை, அதனால் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்கிறேன்.
அதனாலதான் யார் பேசினாலும் என்னால முடியும் அப்படின்னு நம்ம வேணும் அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா நான் அவங்களை மீறி பேசுறேன்றது அவங்க எனக்கு சாட்சி கொடுத்துருக்குறாங்க அல்லது கொடுக்குறாங்க. இது மற்றவங்க மாதிரி நான் பொய் சொல்றது இல்லை. அதனாலதான் நான் திமிராக பேசுறேன்னு சொல்லுவேன். அப்படி பண்ணா உங்களுக்கு ஒத்துக்க முடியல உங்களால. இதான் அடக்கமாக பேசுனா தானே ஏமாத்துறது. நான் தான் திமிராக பேசுறேங்கிறேன். அது அப்படி பேசுறது அதுக்கு தான் காரணம். ஏன்னா அது எனக்கு சாட்சி கிடைக்குது. இன்னும் சமீபமாக நிறைய சாட்சி கிடைக்குது. இந்த தகராறு ரகசியம் அப்புறம் அந்த ஜோதி சத்தியநாத சபை இதெல்லாம் நான் சொன்னது சரி அப்படிங்கிற மாதிரி எனக்கு சாட்சிகள் கிடைக்குது. குறிப்பாக அப்படி நீங்கள் கேட்குறது வச்சுக்கலாம். இது இல்லாமல் என் ஸ்பீச்சை வந்து அதுக்குரிய மகான்களும் கேட்கலாம், இன்னும் சித்தத்தில் வந்து கேட்குறாங்க பொய்யிலாம். அதாவது எனக்கு அந்த மாதிரி இப்போ சில இடத்துல வந்து நிற்பாங்க நிற்பாங்கன்னா கண்ணுக்கு தெரியுற மாதிரி சில சித்தர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து நிற்பாங்கன்னு வச்சுக்கலாம். அது இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத அதோட சொல்கிறாங்க. இதே நான் உங்கள்கிட்ட அடுத்த திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ நேரம் கடவுளை எடுத்து தானே பேசினேன், அதனால் எனக்கு கடவுள் அனுபவம் இல்லை நீங்கள் நினைக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இன்னும் கேட்டால் ஏன் தனிப்பட்ட வரலாறு நீங்கள் யார்ட்டே கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் இங்கே இருக்கிறவங்க வேறு வேறு இடத்துக்கு போங்களேன், அங்கே பேசுகிறவங்களோ அல்லது அங்கே இருக்கிறவங்களோ உங்களை தனியாக கூட்டு போவான் உங்களுக்கு நான் பயங்கரமான குறிப்பு சுத்தமான அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட சொல்லி ஜெயிச்சாங்களா தெரியாது, ஆனால் நிறைய பேர்கிட்ட சொல்லி இருந்து போயிருக்கிறாங்க. அது எனக்கு தெரியும். சிங்கப்பூர் வந்து ஒரு பொண்ணு வந்து படிக்கிறதுக்கு ஆட்ட தள்ளி போயிட்டாங்க சார். அது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, நான் பாவம் அந்த நாட்டில் அது சொல்லி கொடுத்தா அது போய் அங்கே வேலைங்க இல்லை. இப்போ நம்மளே போய் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு முடியாது அப்படின்னு நினச்சா, அதுக்குள்ளே இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க தனியாக எடுத்து போய் நம்மளை பற்றி குறை சொல்லி அதுங்க அறிவு இருந்தால் வெளியே வருவாங்க. இப்போ அது ஒரு பெரிய டெக்னாலஜி. இப்போ நீங்கள் கூட ஒரு ஆளை பற்றி ஒரு ஆள் குறம் பேசுவாங்க நம்ம குடும்பத்துலேயே ஊரில் நடக்கும்ல. இப்போ நீங்கள் நல்லவங்களா இருப்பீங்க அல்லது கெட்டவங்களா இருப்பீங்க, ரெண்டு ஒன்று தான் ஆமாம். நம்மளை பற்றி ஒருத்தன் பேசிப்பாங்க இல்லை, அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு பார்க்கணும். நம்மளை பற்றி ஒருத்தன் சொல்லுவான், இன்னொருத்தன் கேட்பான். இந்த கேட்குறவங்க இருக்கிறாள் அவன் நமக்கு வேண்டியவனா இருந்தா சார் இதெல்லாம் கொடுத்துங்க சார் எனக்கு தேவையில்லைன்னு முதல்ல போகணும். ஓரளவுக்கு ரெண்டாவது என்ன சொன்னால் அவங்களை பற்றி எனக்கு தெரியாமல் உங்கள் வேலையை பாருன்னு சொல்லணும். மூணாவது அந்த நியாரி அதை சொல்கிறது அவரை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்கணும். மூணில் ஒன்றா தான் இருக்கணும். ஆனால் 99% அப்படி இருக்க மாட்டான். அதானே அவன் அப்படி தான், நான் கூட அவனுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கா அப்படின்னு இவன் ஒண்ண போட்டு தருவான். இந்த கேரக்டர் தான் உலகம் முழுக்க நான் சந்திச்சது. இதை தாண்டி நான் ஜெயிக்கிறேன் எனக்கு அந்த பொறாமையில இவன் எப்படி அழிய மாட்டானேன்னு நிறைய பேருக்கு இன்னும் டாலரன்ஸ் தாங்க முடியல. ஆனா இதை தாண்டி இன்னும் நான் இறங்காம திமிரா இருக்கிறேன் பாரு, அப்பதான் எனக்கு முருகன்னா என்னன்னு. அதுதான் எவராலும் பண்ணவனா நலம் நல்கிய புகழுக்கு பல்லாண்டு கூறுதுமே பாம்பனார். எப்படி நக்கீரர் என்ன சொல்ற நக்கீரர், அதுக்கு முன்னாடி அந்த ஒரு வயசு சொன்னேன், நீ மட்டும்தான் கொடுத்த வேற யாரும் ஒரு நீயாக தோன்றிய பிறகரும் பரிசினை நல்கி மட்டும் நான் தான் இதுல யாரும் இல்லை என்னை வளர்த்தது. அப்ப நான் எனக்குள்ள இருக்கிற கடவுள் அது எனக்கு எவன் தயவும் இல்லாம என்னை வளர்த்தது அப்படிங்கிற சாட்சி. இந்த சாட்சியை கிடைக்கிற இடம் முருகன். இப்போ இது முடிஞ்சு போச்சா? இப்போ தைப்பூசம் நடந்தது இல்லை, முந்தா நாள் நடந்தது. அங்கே நீங்கள் தமிழ் விழாவில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ காலம் மாற்றத்தில் அந்த நட்சத்திரமும் பௌர்ணமியும் மாறுது, திதியும் நட்சத்திரமும் கொஞ்சம் கேப் வருது. இப்போ கொஞ்சம் நாளாக நடந்துட்டு இருக்கு, இந்த 2-3 வருஷமாக நடக்கிறதில்ல. ஆனால் பூசம் தான் பௌர்ணமி, பௌர்ணமி தான் பூசம். இது நீங்கள் நட்சத்திரத்திலேருந்து பௌர்ணமி வரைக்கும் கடைப்பிடிக்கணும். அப்போ தான் நமக்கு அதுக்குள்ளே தெளிவாகும். இப்போ நீங்கள் ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறீங்க வச்சிக்கலாம், எப்படி கொண்டாடுங்க உங்கள் பிறந்த நாள்? எல்லாரும் நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரம்னா இப்போ பொதுவாக வச்சுக்கலாம் பூச நட்சத்திரம்னு வச்சுக்கலாம். பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதி தான் இருக்கணும். நீங்கள் பிறக்கிறப்போ பூச நட்சத்திரம் ஏகாதசி திசி என்னது இது ஃபஸ்ட்டு பிரதமை திதின்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் மறுப்ப பிறந்த நாளில் பௌர்ணமிக்கும் கொண்டாடணும், பிரதமிக்கும் கொண்டாடணும், பூசத்துக்கும் கொண்டாடணும், இங்கிலீஷ் தேதியும் கொண்டாடணும், தமிழ் தேதியும் கொண்டாடணும், ஒரு 5 தடவை கொண்டாடணும் நீங்கள். அப்போ தான் செட் ஆகும். செட் ஆகுதுன்னா இதான் அப்படி முடியுமா உங்களால் கொண்டாடணும். ஆ மாதமும் திதி யோகமும் பாமத்தங்க ஒரு பாட்டு அடிக்கிறாருல பஞ்சாமட்டத்தில், மாதம் முக்கியம், திதி முக்கியம், யோகம் முக்கியம். இன்னும் யோகம் வேறு, நீங்கள் பிறந்தது அந்த டைம் இருக்குல்ல அது 60 தான் வந்து நிற்கும். 60வது சுழற்சியில் தான் கரெக்டாக வந்து பொருந்தும். 60 ஆண்டு கழிச்ச பிறகு தான் நீங்கள் அந்த யோகம், அந்த திதி, அந்த நட்சத்திரம், அந்த இதெல்லாம் நிற்கும்.
இது பண்ணு அதுதான் நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப நீங்க சாமி கும்பிட்றேன்னு வச்சுங்களேன், சரியா 12 மணிக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு வச்சுங்களேன், முடியுமா உங்களால? சரியா 12 மணி எதுன்னு தெரிஞ்சாதான் சாமி கும்பிடணும். உங்க டைம் ஃபிக்ஸ்ல இருக்கும், பூமத்திய ரேகைப்படி தான் 12 மணி. ஆனால் 12 மணியை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு 11:30 ஆரம்பித்து 12:30 முடிக்கணும். முடியலைன்னா 11:30 ஆரம்பித்து 12:30 முடிக்கணும். அதுக்குள்ளே தான் 12 வந்து போகும். உங்களுக்கு 12 தெரியாது, நான் பிடிக்க முடியாது அதை. ஆனால் நான் பிடிக்கிறது அதை பிடிச்ச மாதிரி ஆடணும், அதுக்குள்ளே நான் தொடர்ந்து இயங்கணும், முடியுமா? அப்படி பண்ணால் தான் அதுக்குள்ள அமைப்பு. அதனால தான் என்ன சொல்கிறதுனா, இந்த கால இப்போ நீங்கள் இப்போ வந்து ஒருத்தர் கேட்டார், இதை நான் எதுக்கு திரும்ப ஆரம்பிக்கிறேன், நீங்கள் வந்து நிற்கிறதுக்கும் நீங்கள் நின்று போகிறதுக்குமான இடைவெளி, வந்து நிற்கிறதுக்கும் நின்று போகிறதுக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு மாதிரி தான் இது தமிழ் தான் இருக்குது, இன்னும் சொல்ல வரீங்க என்னன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து நிற்கிற இடம் ஒன்று இருக்குது இல்லை, இப்போ இங்கே நின்று போகிற இடம் இது, வந்து நிற்கிற இடம் இது, நின்று போகிற இடம் எங்கே போகிறீங்கன்னு தெரியாது, வைணவத்துக்கு போகிறீங்களா சைவத்துக்கு போகிறீங்களான்னு தெரியாது, வந்து நிற்கிற விட தைவம் தான். இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரே விஷயமா சொல்லணும், அதுதான் இந்த ஜாதகம்லாம். இப்போ ஜாதகம் வச்சுக்கலாம், இப்போ ஜாதகம்லாம் பார்க்குறீங்கள, ஜாதகம் பார்க்கலன்னா இந்தியம் கிடையாது, நீங்கள் தாத்தா இல்லை, இந்தியாவில் பிறந்துட்டீங்க அப்படின்னா ஜாதகம் பார்க்கறது தப்புலாம் இல்லை. நாம வினை கொள்கைக்கு வந்துட்டோம், நம்ம இந்திய வாழ்க்கையே வினையில பிறந்துட்டோம்னு அர்த்தம். அமெரிக்காவில் இருக்கிறவன் சூழ்ச்சியில பிறந்துட்டான்னு அர்த்தம். அங்க பிறந்தாலே நீ துரோகி உலகத்துக்கே. நீங்க ஒன்னும் போட்டு கொடுங்க, அவர் யாரு ட்ரம்பா இருந்தாலும் சரி, அவர் அடுத்து நமக்கு கவலை இல்லை. ஏன்னா அடுத்த நாட்டோட உழைப்பை உறிஞ்சிருந்தே அவன் சட்டம் வச்சிருப்பான். அப்ப சூழ்ச்சிக்காக தானே. இப்ப நீங்க அப்ப இந்தியாவில் பிறந்துட்டீங்கன்னா சட்டம் இருக்கா, நான் உங்களுக்கு அங்க சம்மந்தம் இருக்காரு. ஏன்னா நீங்களே மனசாட்சிப்படி வாழணும், அப்ப கடவுள் வருவார். இது இந்தியாவில் இருக்கிற ஜனநாயக சட்டம் உலகத்துக்கே ஒரு புதியாவது புதிய காரணமாக வரைக்கும். ஏன்னா அவர் ஆசியப்பாணி உற்பத்தி முறைமுறை எழுதி பார்த்தார், அவர் உலக நாடுகள்லாம் முடிவு பண்ணிட்டாரு. ஆசிய உற்பத்தி ஆசிய முதலாளிகளை பத்தி எழுதுறதுக்கு அவரால் முடியல, ஆசியப்பாணி உற்பத்தினே தனியா எழுதினார். ஏன்னா இந்தியாவை புரிஞ்சுக்கிறது அவருக்கே கொஞ்சம் சிரமம், அவங்க பேசுறது வேற. ஆனா அது இன்னும் விவாதமாவே இருக்கும், ஆசியப்பாணி உற்பத்தி ஆசியப்பாணி உற்பத்திப்பான். ஏன்னா முதலாளி தொழிலாளிங்கிறத அந்த ரெண்டுக்குள்ள திரிக்கிறதுல அது இங்கே கொஞ்சம் சிரமமாயிருச்சு. இதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இப்போ நான் சொன்னேன் இல்லை, இது இந்த காலக்கணக்கு இந்தியாவில் பிறந்துட்டா விதி வந்துட்ட பிறகு நம்ம அதை செட்பா அதை கொஞ்சம் ஒத்துட்டு பார்க்கணும் இல்லை, அதை ஒத்துட்டு பார்க்கறதுக்கு கொடுக்கப்பட்ட கருவி ஜாதகம். அதாவது சோதி இடம், அதாவது எந்த இடத்துல நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது அதில் இருக்கிற முக்கியமான விஷயம். அது உண்மை தானே, உலகத்தில் வந்து 9 கிரகமா 7 கிரகமா 9 ஜாதகத்தில் ஒரிஜினல்ல கோள்கள் எத்தனை? 8 தானே, சூரியனோட சேர்த்து மொத்தம் எத்தனை கோள் தெரியுங்க? போய் சயின்ஸ் நெட்டு கிட்ட பார்த்து வாங்க, சூரியனை சுற்றி வருகிற கோள்கள் எத்தனை? அப்படியா ரைட்டு, பூமி துணைக்கோள் தானே. இப்போ நாம் இங்கே ராகுக்கேது எதிர் திசையில் சுற்றுதுன்னு வைக்கிறோமா இல்லையா, அது ஆன்டி கிளாக் வைஸ், மற்றதெல்லாம் கிளாக் வைஸ் தானே சுற்றுது. இதில் நீங்கள் போய் ஜாதகம் பாருங்களேன், நமக்கு ஒத்து வர மாதிரி சொல்லுவாங்க, ஒத்து வரும் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. எல்லாராலையும் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன சொல்லுவாங்க ஜோதிடர்னா, உனக்கு வந்து 8 வந்து சுக்கரங்கிறான், 12 சுக்கரங்கிறான், அப்புறம் சுக்கரம் மறையில் இருக்கிறானா உச்சத்தில் இருக்கிறானா, 8 இருக்கிறது அப்புறம் நீங்கள் லக்னம் தானே, உழற நேரம் உயிர் வந்து உயிர் வந்து உழற நேரம் என்ன லக்னம், அந்த நேரத்தில் சந்திரன் இருக்கிறது ராசி தானே, லக்னமும் ராசியும் ஓடிக்கணும். இது உயிரும் உடம்பும் அதானே. இப்போ இந்த கட்டம் 12 போட்டுக்கலாம், போட்டுட்டீங்க முன்னோட்டு போட்டுக்காதீங்க, இன்னொரு பா நினச்சிக்கலாம் வணக்கம் ரொம்ப இருக்கும். இந்த 12 நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த 12 கோள்களுக்குன்னு மொதல் கோள் எது? மேஷத்துலேருந்து ஆரம்பிக்கும். சும்மா தயவுசெய்து பாடம் மட்டும் நினைக்காதீங்க, நமக்கு சுத்தமாக தெரியாது. நீங்கள் தயவு செஞ்சாதில்ல, எனக்கு ஏதாவது தெரியும் தெரிஞ்சு போனீங்க, எனக்கு அதில் இருந்த பிரச்சனை தெரியும். என்ன செஞ்சு
அது இருக்கிற பிரச்சனை மட்டும்தான் தெரியும், அது அவ்வளோ தெரியாது. அது சூரியன் மேஷத்தில் இருந்தால் சித்திரை மாதம் 12 மாதத்துக்கு 12 கட்டத்துக்கு அது வந்துடும். இப்போ இந்த கட்டம்னு எடுத்துக்கிட்டால் அதுதான் முதல். அதுலேருந்து 1 ஸ்தானம், 2 ஸ்தானம், 3 ஸ்தானம், 10 ஸ்தானம் ஆரம்பிக்கிறாங்கல்ல. 10 ஸ்தானம் தொழில், அப்புறம் 8 எல்லாம் கல்யாணம் போடணும் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அதுக்கப்புறம் இந்த கட்டத்துக்கு ஒரு அமைப்பு இருக்கும். நான் சொல்கிறது எதுக்கு தெரியுதா, நமக்கு எல்லாத்தையும் பிரச்சனையாக பேச தெரியுறதுக்கு தான். எதுவும் அதில் போக தெரியாது, ஆனால் எல்லாத்துலேயும் பிரச்சனை தெரியும். ஏன்னா என்கிட்ட கொடுப்பு தானே தப்பு, என் கண்ணில் உடனே போட்டுரும் அந்த மாதிரி. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ மேஷ லக்னக்காரனுக்கு முறையாக அதுபடி வந்துடும். இப்போ நாமே வேற, இப்போ சிம்ம லக்னக்காரன் இருக்கணும் வச்சுக்கோங்க, அவனுக்கு முத இடம் எது? சிம்மம். ஆனால் அந்த முத இடம் இந்த முத இடத்துல வரணும், அந்த முத இடத்துக்குள்ளவன் எவன் எங்கே இருக்கிறான், இந்த முத இடத்துக்காரன் அங்கே போனால் என்ன பண்ணும், இது எவன் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு புத்திசாலியான ஒரு இடம் உங்களுக்கு பாதகஸ்தானம் உபயம் சரண் கீர்த்தம். உங்க பாதக ஸ்தானத்துல அவன் எங்க இருக்கிறான் பார்த்து அவனுக்கு பாதகம் பார்க்கணும். இந்த பாதகத்தை பார்த்து அதுல தப்பிச்சீங்கன்னாதான் கொஞ்சம் சர்வைவலா போகும். அவன் பாதகனா இருந்தா வாழ்நாள் பூரா உங்களுக்கு சிக்கலா இருக்கும். ஜோதிடத்துல இருக்கிற மிகப்பெரிய பேரிக்கிது. இது ஒரு பக்கம் நீங்க நல்ல நேரம் ஒண்ணு எதையாவது எடுத்துடலாம்னு ஒரு 10 வருஷம் ஜாதகத்தை 8 வருஷம் யாராவது உட்காந்து அடுத்த வகுப்புல எனக்கு ஜாதகம் நல்ல நேரம் போனான்னு காணுங்க. அப்போ சொல்லுவேன் முக்கியமான ஆளு கீழே கலக்கிறாரேன்னு வேணாம். அதுக்கப்புறம் உச்சனை உச்ச பார்ப்பான்னுவேன். நான் சொல்றது நீங்கள் கட்டம் போடக்கூடாது, ஒரு 10 வருஷத்து கட்டத்தை எடுத்து வச்சுக்கங்க. இதில் எங்கேயாவது நல்ல நேரங்க தானே எனக்கு வந்து சொல்லுங்களேன் பார்ப்போம். இந்த குறைஞ்சது ஒரு 10 வருஷம் ஜாதகத்தை எடுத்து இதுதான் சரியோட நல்ல நேரம் இருந்து தான் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி ஒரு நேரம் இருக்கவே இல்லை. ஏதாவது ஒரு கோளாறு அதுக்குள்ளே இருக்கும். அது என்ன நோக்கி இருக்கும், அல்லது கட்டத்தை நோக்கி இருக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் இதை பண்ணலாம்னு நினைக்கிறீங்கல்ல, அது உங்களுக்கு ஒத்து வர நேரம் தான் இருக்கும். ஆனால் அது ஏன்னா இப்போ போன சில வருஷங்களாக இருக்குது, வேறு பிறகு ஒரு 4-5 வருஷங்களாக நல்ல நேரமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அதனால இப்போ தெளிவாக சொல்லுங்க, உச்சம் உச்சம் பார்ப்பான்னு அவன் பிச்சை எடுக்கிற நேரமாக இருக்கும். சரி, அவன் கொஞ்சம் தள்ளி இன்னொன்று உச்சமாக வருதுன்னு பார்த்தா அவன் போய் நீச்சமாக இருப்பான். அப்போ அவன் நீச்சமானால் மொத்தமும் டேமேஜ் ஆகிருக்கும். அப்போ என்ன, அப்போ எனக்கு லக்னம் உழுந்து அந்த உச்சகாரம் எனக்கு தேவையில்லாத இடத்துல மாட்டோன்னா நான் இன்னும் தொலைஞ்சேன். அப்போ அப்போ நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நிர்ணயம் இருக்குல்ல, இந்த நிர்ணயத்தை ஜோதிட ரீதியாக புரிஞ்சிக்கிறதுக்கு உதவும். ஆனால் அந்த ஜோதிடம் உங்களை நிர்ணயிக்காது உங்கள் வாழ்க்கையை. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, முக்கால்வாசி ஜாதகம் பார்க்க போகிறவங்க, சார் நடந்ததுக்கு சரியாக சொல்கிறார் சார், நடக்க போகிறது அவன் சொன்ன மாதிரி நடக்கலைன்னுவான். ஏன்னா அது அவனால ஏன்னா உங்களால் ஒத்துட்டு பார்க்க முடியறது சரியாயிடும். இது இது நடந்து நான் சொல்லும்போது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிறீங்கள, அந்த விஷயத்தை எல்லாராலையும் சொல்ல முடியாது. அதனால தான் இந்த உலகத்துக்குள்ளே வாழறதுங்கிறது ரொம்ப கொடுமை. அதனால தான் நீங்கள் கடவுள் உங்களுடைய செயல் அதுக்குள்ளே போயிடுங்க எல்லாம் மாறிடுங்கிறார் வரல, வேற ஒன்றும் அவர் சொல்லலை. அதுக்குள்ளே நீங்கள் திட்டமிட்டு தெளிவாக வரையறுத்து அதுக்குள்ளே நீங்கள் நுழையவே முடியாது, அதுக்குள்ளே வாய்ப்பும் இல்லை. சில பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் அப்படி அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் ஒரு ஜோதிடர் பார்த்தேன், நான் பார்த்தேன்னு சொல்லாதீங்க, அவர் வந்து என்ன பார்த்தார் அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கவிஞர் சுப்புன்னு ஒருத்திருப்பார், அவர் என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு கொஞ்சம் பேர் தெரியும். அவர் ஒரு நாள், சார் இது ரொம்ப தாத்தா பெரிய ஆள், அவர் கொஞ்சம் அவர் கூட பார்க்கணுன்னு கூட்டு வந்தார் விவேகானந்தா கடையில் பார்த்தார். அவர் சொன்னார், இந்த கட்டத்தினால இந்த பலன் இல்லை, இந்த கட்டத்துல இவன் ஏன் உந்தான் தெரியுமா அப்படின்னு புரியுதா உங்களுக்கு. கட்டத்தை வச்சு பலன் சொல்லக்கூடாது, கட்டத்துக்கு அவன் ஏன் வந்தான் தெரியுமா, நீ போன பொறுப்புல இதை பண்ண தெரியுமா, அதனால அவன் வந்தாயா, அவன் கெடுத்தாயா, அவன் கொடுத்தாயா அப்படிம்பாரு. ஒரு கால் தான் கெடுத்தான் கொடுத்தான், நடுவில் கால் தான் கேவுக்கு பக்கத்துல கால் போட்டா கொடுத்தான், காலை எடுத்தா கெடுத்தான். கெடுத்தவனுக்கு கால் இருக்காது யாருக்கு, சனிக்கு, அவனே கொடுப்பான். அப்போ இந்த ராகு கேது ஆண்டி அது இது நீங்கள் இப்படிலாம் இதெல்லாம் போய் இன்னொன்று ரிவர்ஸில் வந்துகிட்டே இருக்கும். இதில் தைப்பூசத்தை ஒரு முக்கியமான காலமாக எடுக்கிறாங்க. என்னன்னா செவ்வாய் உச்சத்தில்
அந்த சூரியன் வந்து செவ்வாயோட சம்பந்தப்பட்டு எல்லா நேர்கோட்டிலே நிற்கும். அப்ப முருகன் அங்க வந்து நிக்கிறானா இல்லையா? அப்ப தைப்பூசத்துல ஏன் முருகன் மேல வர்றாரு? மகரத்துல செவ்வாய் அப்படி ஒண்ணு கொண்டு வரான், மீன்ல நட்சத்திரத்துங்கள்ல உயர்ந்த நட்சத்திரமா பூசத்தை வச்சு அதுதான் தலைமையானதுங்கிறாங்க சில பேர் சித்த யோக மைய முறையில. அப்ப இது வரும்போது முருகன் அல்டிமேட்டா வந்து நிக்கிறான்னா முருகன் வந்து நிக்கிறது இல்லை, நாம வச்சு பிடிக்கிற காலத்துல அந்த அடையாளம் வரும் அப்படி வச்சுக்காங்க. இது ஒரு முறை. இப்ப பூசத்துல விரதம் இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, ஒரு நண்பர் இருக்கார், சார் நாங்க விரதம் விழாக்கள்லாம் பாத்துக்கிறேன், நான் விரதம் இருக்கிறத பத்தி படிக்க போறேன், நீங்க எந்த விரதம் இருக்கலாம் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இப்ப எந்த விரதத்துல இருக்கிறார் அப்படின்னு கேட்டா விரதம் இருந்தா என்ன வரும்? தூக்கம் தானே வரும். ஏங்க கடுமையா பசியோ கடுமூச்சி இருந்தா என்ன வரும்? மயக்கமும் தூக்கமும் தான் வரும். அது வராம இருந்தா விரதம். முதல்ல என்ன இருக்கணும்? கலைப்பும் மயக்கமும் வராம இருந்தா நீங்க அவனை புடிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் விரதத்துல. அதுக்கு அடுத்தது இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கிறாங்கல்ல, உங்களுக்கு ஏத்த மாதிரி விரதம் இருக்க கூடாது. கந்தசஷ்டி விரதத்துல நாக்கை தாண்டி தண்ணி உள்ள போக கூடாது, அந்த புராணம் பட்டுட்டே இருக்கணும். ஆளுநாளும் சாப்பிடக்கூடாது, தூங்கவும் கூடாது. அதுக்குதான் புராணத்தை படிக்க சொல்றேன் தூங்காம இருக்கிறதுக்கு. நீங்க விரதம் விரதம் அது கரெக்ட், ஆனா இவ்வளவு கொடுமையா பண்ணா உங்களால முடியுமா? சரி, அதை செக் பண்றது எப்படி வச்சுங்களேன், நீங்க கந்த சஷ்டி விரதம் வருஷத்துல ஒருத்தர் இருந்தா எல்லாம் நடக்கும் சொல்லிடுவோம், அது ஓகே. ஆனா கந்த சஷ்டி விரதம் இருக்க முடியாது, நீங்க சோமவாரம் விரதம் இருங்க இல்ல செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க இல்ல ஐப்பசி விரதம் இருங்க அப்படின்னு ஒரு விரதத்தை இன்னொன்று போடுவோம். ஏன் சொல்லுங்க, ஒரு நாள் முடியுதுன்னா வாரத்துல ஒண்ணு மாசத்துல ஒண்ணு அப்படி கொண்டு வந்துடும். இந்த வாரத்துல ஒண்ணு மாசத்துல ஒண்ணு செஞ்சு அது மொத்தத்துல சேரணும், முடியுமா பாரு. இப்ப வச்சுக்கலாம், நம்ம அடியாரெல்லாம் வந்துருக்காங்க, பாம்பன் அடியாரெல்லாம், அவங்களுக்காக ஒரு பாட்டு. அந்த மாயவனியாகி தொண்டர்கள் குருவாகி தோழர் தெய்வமாக எண்ணி போத்திருந்தாலத்தில் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அர்த்தம் புரியணும். அதுக்கப்புறம் நீ பாட்டு படிக்கல, அந்த பாட்டுல அந்த மாய அவனியாகி அறிவனா பொருளாகி தொண்டர்கள் குருமாகி தோழர் தெய்வமாகி எண்ணி வழங்குமா ரெண்டு பக்கமும் கோல் அடிக்கிறதா இல்லையா? ஆமாம். அவன் எப்போ இதெல்லாம் விளங்கும்? சரி இது போட்டோம். அந்த மாய் அவனியாகி அவியோனா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி தொண்டர்களுக்கு குருன்னு சொல்றல, எந்த தொண்டரை நீ மதிச்ச? அப்பதானே தொண்டர்கள் குருன்றதுக்கு உனக்கு அர்த்தம் வருதுன்னு அர்த்தம். அப்புறம் புகழ் என் குற்றம் நீக்குச்சா? நான் குற்றவானாவே இருக்கிறேன். அப்புறம் அப்ப ஒரு பாட்டை தாண்டியே நான் போகலன்னா சண்முக கோஷம் பச்சை எல்லாம் நடக்குமா? நடக்கும். அந்த விதியோட செட் ஆகி நடக்கும். ஆனா அது செட் ஆகி நடக்கிற காலத்துல முருகனே வந்து நின்னுடுவான். அது செட் ஆகிறது எப்போ? இப்ப படிச்சு அப்புறம் படிச்சு அதுக்கப்புறம் படிச்சு அதுக்கப்புறம் படிச்சு 108 தடவை படிச்சா ஒரு தடவை படிச்ச மாதிரி ஆச்சுன்னா வேலை நடக்கும். நீங்க படிக்கிறதுனா ஒரு தடவை தான். அது 1008 தடவை படிச்சா ஒரு தடவை படிச்ச மாதிரி ஆகுதா? அது கூட போனா போகுது. கடவுள் வந்து உங்களுக்கு என்ன பண்றான், இங்க இது வரைக்கும் படிச்சாம்பா இது போட்டுக்கோ, இந்த பசங்க கியூப் விளையாடும் தெரியுமா, இங்க ஒன்னு ஒட்டிக்கிட்டான் அண்டமா யானை ஆகி சரியா படிச்சான், அதுக்கப்புறம் பழஞ்சோர் போட்டு அங்க நினைச்சு படிச்சான் அது இது இங்க நிற்கும், அப்புறம் ஒன்னு ஒன்னா போனாலும் சேப்ப. அது போனா போகுது நமக்காக அவர் பண்றது. அதெல்லாம் சேர்த்த பிறகு ஒரு தடவை படிச்சான் லைட் எரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்க சமூக கவசம் ஒரு தடவை படிச்சுதான் அர்த்தம். தனத்தடவை படித்தா ஒரு தடவை படித்ததை ஆகுமோ அத்தனை தடவை படிக்கிற வரைக்கும் டைம் இல்லாமல் படிக்கணும். இதே தான் விரத அனுஷ்டானங்களுக்குரிய இலக்கணம். இதுக்குள்ளே நீங்கள் விரதம் இருங்கோ சுரதம் இருங்கோ இல்லை வந்து
வியாபாரம் பண்ணுங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா அதுல ரொம்ப அதிகாரமா வச்சிருந்தீங்கன்னா நமக்கு என்ன வரும்? அது ஏன் வேலையா இல்லையா? அதுக்குள்ள மூணு தலையெழுத்து என்ன இருக்குதோ அதான். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா கெட்ட கொண்டாடி கிடைக்கும், உனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா நல்ல கொண்டாடி கிடைக்கும். நீ ஞானி ஆகணும்னா உங்களுக்கு மோசமான கொண்டாடி கிடைச்சா ஞானி ஆக முடியும். உனக்கு நல்ல கொண்டாடி கிடைச்சது வாழ்க்கை நடத்து, நானும் ஆனான் நடத்திக்கே. எனக்கு என்ன அதை பற்றி புருஷனும் அப்படிதான் கொண்டாடி ஆகிட்டான். அம்மா அப்பா நல்ல பாசமா இருந்தா வெளியே வரவே முடியல சார். சித்தருக்கு நான் எதுக்கு போறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு தானே தெரியும். அப்ப என்ன அர்த்தம்? எண்ணம் எதிலிருந்து என்னை விடுபடுத்துகிறது, அது என்னுடைய பிறப்பு. அதனாலதான் பிறப்பு என்னும் பேதமை. அதை கொண்டாந்து நான் பொது வைப்பு, நான் விட பொது வைக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன்னா ஒரு 25 வருஷம் நான் படிச்சிருக்கிறேன். இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 75 வருஷம் என் கூட இருக்குது. அது யாருன்னா ரத்ன சோபாவதி. அவர் 75 வருஷம் படிச்சு அவர் படிச்சது எனக்கு பேசிக்கிறாருல்ல. அப்ப எனக்கு 100 வயசு ஆகுதுன்னு அர்த்தம். நான் பேசுறதுன்னா நான் யார ஃபாலோ பண்ணனோ அந்த வயசு எனக்கு சேர்ந்துருக்கா இல்லையா? அப்ப அந்த 75 100 சேர்ந்து நான் பேசுறேன்னா உங்களுக்கு எங்க வருவீங்க? வரமாட்டீங்களா? அப்ப அதுக்குள்ள நான் ரொம்ப பொறுமையா இருந்து நாம சொல்லும் போது நீங்க அதுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஞானம் வந்துருது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு இடைவெளி தானே. இப்ப நான் பேசுறதுனால உங்களுக்கு வராது. நீங்க அந்த இடத்துல வந்து நிற்கும் போது நான் பேசுறதுல உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்குது. இதேதான் ஜோதிடமும். அப்ப விரதம் விழாக்கள் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா, இப்ப ஒருத்தன் தொழிலாளிகள் இருக்கிறாங்க, வயல் வேலையில வேலை செய்யறாங்க, அவங்க கிட்ட போய் சைவ சித்தாந்தம் பேசுனா நல்லா இருக்குமா? சரி, தொழிலாளி தொழிலாளியாக இருந்தா நல்லா இருக்குமா? ரெண்டும் எப்படி டீல் பண்ணுவீங்க? இது வந்து தத்துவவாதி பட்டம் இல்லை. இந்த சமுதாயத்தை நீங்க பார்க்கும்போது கேள்வி கேட்கணும். இப்ப ஆழ்வார் இருந்தாருல்ல, ஆழ்வார் ஆழ்வார் தெரியல உங்களுக்கு? நம்ம ஆழ்வார், இந்த நம்ம ஆழ்வார் விவசாயம் பண்ணாரு, அவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ஒரு குரூப் என்ன பண்ணியோ மறுபடியும் நாங்களாம் உழைக்கிற மாதிரி ஞாபகம் பாருங்க. யாரும் இன்னைக்கு இப்ப டிஜிட்டல் இந்தியா வரதுல எதுக்கு வருது? நீங்க எல்லாம் பிக்சர் பண்றது தானே வருது. டிஜிட்டல் இந்தியாவில நீங்க நாளைக்கு உங்களுக்கு இடம் தேவையில்லை. ஒரு கம்ப்யூட்டர் வச்சுட்டு சாப்பாடு வாங்க அதை கொட்டிடும். ஜப்பான்ல இருந்து சீனாவில இருந்து பிளாஸ்டிக் அரிசியா அப்படின்னு கொட்ட போகுது. இப்ப நீங்க டிஜிட்டல் இந்தியா எல்லாரும், அப்ப என்ன அர்த்தம்? உழைக்கிறதுக்கு 1 பைசாவும் செலவு பண்ண மாட்டான், விவசாயத்துக்கு செலவு பண்ண மாட்டான், தண்ணிக்கு பண்ண மாட்டான், மரம் வளர்க்க பண்ண மாட்டான், கம்ப்யூட்டர் வளர்க்க வந்து பண்ணுவான். அப்ப என்ன அர்த்தாது? உங்களை ஒழிக்கிறது தெளிவா இருக்கு. நாயன்மார்கள்லாம் இயற்கையை பண்ணாங்களா? எந்த உலகத்துல எந்த அருளாளராவது அல்லது தத்துவவாதியாவது இயற்கையை பாடி பண்ணிருக்கானா? டீல் பண்ணி பாருங்க. ஆழ்வார் கூட கிடையாது. ஆழ்வார் கூட சாமியை தான் பாடிப்பாங்க புராணமா. ஆனா இயற்கையை பாடி இந்த உலகத்தை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பை இயக்கியிருக்காங்களா? அது யார் சைவத்தை தவிர யாருமே அந்த வாய்ப்பு கிடையாது. இயற்கையை பாடி அந்த மண் தண்ணி இந்த வளம் உழைப்பு இதுக்குள்ள கடவுளையே விவசாய, அதாவது அவர் ஐயா உடன் சொன்னாரு, பேரூர்ல சாமி போறார் சுந்தரர். சுந்தரர் போகும்போது முன்னாடியே கடவுள் ஓடிடுறார் கொண்டாடி கொடுத்துட்டு. இந்த ஆள் வந்தா காசு கேட்பாங்க. ஏன்னா பேரூர்ல காசு கொடுக்க முடியாது, முத்தி தான் கொடுக்கலாம். நீங்க என்ன நினைச்சீங்க? சாமி கிட்ட போய் இப்ப சில பாட்டுலாம் பாடுறீங்கல்ல, நீங்க காசு கேட்டு சார் பாடுறீங்க, ஆனா முத்தி தான் அந்த பாட்டுல கொடுக்க முடியும். இப்ப கமாலீஸ்வரர் கிட்ட போனா என்ன கொடுப்பாரு? அவரு அப்படிதான் ஆனா கிழக்கு பார்த்து வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஞானிகள். ஞானிகள் இடத்துல உங்களுக்குன்னா வியாபாரம் பண்ணுறது வந்து உட்காந்துக்கிறாங்க, அது கிடையாது இல்ல. அதுக்கு தான் கடவுள் இருக்கிறாங்க. ஞானிகள் கிட்ட வரும்போது என் வாழ்க்கையை நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கு தான் அவங்க வந்து பிறப்பே எடுக்கிறாங்க. அந்த பிறப்பை கடவுள் பயன்படுத்துகிறார். அப்ப நான் அதுக்குள்ள நான் கோளாறு பண்ணக்கூடாது இல்ல.
அப்போ எனக்குள்ள நானு இந்த வழிபாட்டு முறையில இதை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் இந்த அனுபவம். அதுலதான் இந்த பேரூர்ல கடவுளும் அம்பாலும் போயிடுறாங்க வயல்வெளி. அப்ப நடவு கட்டுக்கிறாங்க. சுந்தரர் அங்கேயே பார்த்து கேட்கிறாரு, குடிச்சிட்டாரு. ஓஹோ, எனக்கு தெரியாம இங்க ஓட இருந்தான்னு பாக்குறீங்களா, உங்களை உடம்பாட்டம் குடிச்சுக்கிறாரு. இந்த மாதிரி சில பல ஊர்ல அந்த மாதிரி வரலாறு இருக்குது. அது மட்டும் இல்ல, ஏன் திருஞான சம்பந்த கோயிலுக்கு வெளியிலிருந்தே பாட்டு சில இடத்துல பாடிக்குவார். ஏன்னா உள்ள போனா வேலைக்காரர் கடவுள் வந்து இங்க இங்க பாடாதுட்டாங்கன்னா அது தடுத்துரும். அருளாளர்கள் போவாங்க. இது ஒரு வகை. இதுக்கப்புறம் இன்னொரு வகை ஒன்று இருக்குது. இந்த மந்திர வகையில் ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் சொன்னதான் அது சரியாக இருக்கும். ஏன்னா அது நிறைய கேள்வி இருக்கும் உங்களுக்கு. இந்த மந்திரம் ஒன்று வைக்கிறோம்ல, சிவே நம சரவண பவ, அப்புறம் என்ன அருப்பெருஞ்சுவதி அருப்பெருஞ்சுவதி, இது ஒரு இதெல்லாம் மந்திரம் வளர்ச்சி. இந்த பேக்கேஜை கொஞ்சம் புரிஞ்சிங்களேன். இது வந்து உங்களுக்கு இந்த கடவுளோட சம்மந்தப்பட்ட பேக்கேஜ். என்ன பேக்கேஜ்னா மந்திரத்தை சொல்லி கடவுளை வர வைக்கிறது. இப்போ வந்து விநாயகருக்கு பீஜ மந்திரம் இருக்குது, அப்புறம் அம்பாளுக்கு பீஜ மந்திரம் இருக்குது. நம்ம அங்கங்கே போனீங்கன்னா சக்கரம் போட்டு கொடுத்துருவான். இதில் நடுவில் நான் போ கொஞ்சம் ஒரு 11 மணிக்கு முன்னாடி சொன்னால அந்த உண்மை இதில் இணைச்சிக்கணும். இந்த அம்பா விஷயம் வரும்போது மட்டும் நீங்கள் இந்த கோவிலில் அங்கங்கே இருக்கிற அம்பா விஷயம் ஒன்று. இன்னொன்று அம்பாள் சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் அம்பாள் பயன்தான். அது ஒரு ஞாபகம் வச்சுங்க. ஏன் அப்படின்னா ஆற்றல் பொருள் எல்லாமே உங்களுக்கு அம்பிகை தான், அம்பாள் தான், சக்தி தான். சக்தினா சிவமேல சக்தி, கடவுளுடைய ஆற்றல் தான் சக்தி. அதுதான் இந்த உலகம். நீங்க சிவங்கிறத இந்த கடவுளை உலகத்துல பேசலாம், ஆனா நீங்க அது அது சும்மா பேருக்காது. சிவங்கிறது இதுல தாண்டிதான். அதனால திருஞான சம்பந்தர் படிங்கிற முக்கால் வரைக்கும் உங்களுக்கு அம்பாள் தான் இருக்கும். பெரும்பால் நீங்க அதை பத்தி தனியா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அம்பாளை பிரதிநிதி அதாவது என்னது பிரதானப்படுத்துவது நல்லா தெரியும். அதாவது தோளுடைய தெரிய இன்னும் எங்கே பார்த்தாலும் அப்புறம் வந்து அம்பாவை முன்னிறுத்துற விஷயம் நல்லா தெரியும். திருஞான சம்பந்தர் பால் குடிச்சாருன்னு யாரும் இல்லை, இந்த உலகத்தை அனுபவிக்கும் போது அது நல்லா தெரியும். அதே மாதிரி வள்ளலாரும் படிக்குடையம்பாலுக்கு தான் ஆரம்பிப்பார். அதனால் நீங்கள் ஒன்றும் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் சங்கோஜப்பட வேணாம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அது ஒரு தனி விஷயம். அந்த ட்ராக் ஞானம் ஆற்றல்ன்ற ட்ராக். இப்போ இந்த உலகத்தை அனுபவிக்கிற மந்திரம் ஒன்று சொல்கிறேன்ல, அது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. என்ன அப்படின்னா இந்த கணபதிக்கு என்ன மந்திரம், ஆஞ்சநேயருக்கு என்ன மந்திரம், எல்லாம் தெரியுமா எல்லாருக்கும் பூஜை பண்ணுறவங்களாம். ஆ என்ன அந்த சும்மா கணபதி மந்திரம் சொல்லுங்க. சாந்தையாவா, தந்தி பிரச்சோதயா அப்படின்னா என்ன, அதாவது தந்தமுடைய நீ வந்து என் முன் தோன்றுவாயாக. இது வேற மந்திரம் இன்னொன்று இருக்கும், ஓம் கம் கம் ஹம் இப்படிலாம் ஆரம்பிக்கல. இப்படிதான் மந்திரம் வந்து கிளீன் கிரீம் ஹம் ஹம்லாம் ஆரம்பிக்கிறாங்கல்ல. இதெல்லாம் என்னன்னா பீஜ மந்திரம் பேர். ஒரு ஒரு சாமியை வர வைக்கிறதுக்கு அதுக்கு மனக்கட்ட போடுற மாதிரி எல்லாம். இப்போ சில பேருக்கு சிம்மாசனம் கொடுப்பீங்க, சில பேருக்கு மனை போடுறீங்க இல்லை மனைக்கட்டன்னு சொல்லுவாங்க கீழே சேர் அப்படின்னு வச்சுக்கிறேன். அந்த சேர்லாம் ஹோம் ஹம் ஹம் கிளீன் கிரீம் ஹம் அப்படின்ற மந்திரம்லாம் அதில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த தெய்வத்தை அதை உட்கார வைக்கணும். அந்த தெய்வத்தை விநாயகான் வைக்கிறாங்களா, கணபதை வைக்கிறாங்களா, விக்னேஷன் வைக்கிறாங்களா, அந்த எழுத்து முக்கியம். இது பேர். இது இல்லாம எழுத்து ஒண்ணு இருக்கும். இப்ப லா வ ரா யா அப்படின்னா எழுத்து இல்ல, பூமிக்கு எழுத்து லா அப்படின்னு வச்சுங்களேன். விளக்கம் படிச்சீங்கன்னா நாற்கோணம் பூமி, சதுரம் போட்டுட்டு அதில் வந்து லாவை எழுதி அதுக்கு ஒரு கலர் இருக்குது, அந்த கலரை போட்டிங்கன்னா அந்த பூமியோட அடையாளம் அந்த வச்சுக்கணும். ஆனால் அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அது வந்துருச்சுன்னா அந்த பூமியை நீங்கள் பூகமாக வைக்கலாம், பூமியில் என்ன வேணாலும் பண்ணலாம். பூமியை மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த ஆட்டிருக்க முடியும். அதே சமயத்தில் காற்று ஆட்ட முடியுமான்னு கேட்டால் ஆட முடியாது. அப்போ காற்றுக்கு ஒரு மந்திரம் இருக்குதுல்ல, இந்த அஞ்சு மந்திரத்தையும் சொன்னோன்னா இந்த இயற்கையை நீங்கள் ஆட்டி வைக்கலாம், அல்லது இயற்கையை உங்கள் கைவசப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். அது முடியுமா முடியாது என்ன கேட்கக்கூடாது. இந்த மாதிரி மந்திரம் இந்த எழுத்து சொல்லுங்க இல்லை. இப்போ இது வந்து மேசை,
உட்காந்துங்கிறது நாற்காலி. நாற்காலி நாற்காலின்னு சொன்னா நாற்காலி வந்துருமா? நாற்காலி வராது. நாற்காலி ஞாபகத்துக்கு வரும், அவ்வளவுதான், பொருள் வராது. இல்ல இந்த நாற்காலிங்கிற பொருளே வரணும்னா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொன்னா அந்த பொருள் வரும். அந்த மந்திரம் நமக்கு தெரியாது. ஆனா அந்த மாதிரி மந்திரம் சொன்னா பழம் வரும். அந்த மாதிரி அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு சார். உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, ஆனா நாத சித்தர்களுக்கு தெரியும். வச்சுங்களேன், இப்ப கையை நீட்டினோட லட்டு கொடுக்குறாங்கன்னா ரெண்டு விதமா கொடுப்பாங்க. ஒன்று சாய்பாபா லட்டு கொடுத்தாங்கன்னா ஏதாவது ஒரு கடையில் வாங்கியா வந்து அந்த அந்த அவர் யார் அனுப்புனாரோ அவங்க கொடுத்தாங்களாம். சாய்பாபா கொடுப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, எந்த சாய்பாபான்னு தெரியாது, குட்டப்பத்தியாக தான் இருக்கும். அவரு கதை வேற, அவர் கொஞ்சம் கீழே தான். சிறுடி சாய்பாபா அவர் சித்தர், இவர் சித்தருக்கு சித்தர்லாம் கிடையாது, இவர் கொஞ்சம் சித்தர். ஆ அவர் சித்தர், அவர் சித்தர். சித்து வேலைன்றது செய்கிறாங்கல்ல, அது எப்படின்னாக்கா அவங்களுக்கு கடவுள் யார் மூலமாவது ஒரு அந்த சக்தி உபாசனை நிலை ஏதாவது வந்துடும், அதை வச்சுக்கிட்டு அவங்க வியாபாரத்துக்கு வாங்கிடுவாங்க. இதில் வந்து குடும்பத்திலாம். ஆனால் சாய்பாபாலாம் மரணமில்லா திருவாள், அவங்க வேற. இவங்கெல்லாம் வியாபாரத்தில் வந்தால் தான் இந்த கடைசி காலத்தில் பணத்து மேலே கிடந்தாருலாம் சொல்லுவாங்க, பணத்து மேலே கிடந்தாருலாம் சொல்லுவாங்கல்ல. மகாராஜா ரஞ்சித்சிங் மாதிரி, மகாராஜா ரஞ்சித்சிங் அப்படிதான் அவன் வந்து அப்படியே கிடக்கிறான் சாகர காலத்தில். அவனுக்கு எப்படின்னு தெரியல, அவங்க சிங் அந்த ராணா சிங் ரஞ்சித் சிங் எல்லாம் படுக்க வச்சு பணத்தை இந்த பணத்து மேலே பணம் மாதிரி படுக்க வச்சுருவாங்க, உயிரோடு தான் இருப்பாங்க. அவன் தானம் பண்ணினே சாகணும், அந்த பணத்தை வேட்டு கொடுத்துட்டே சாகலாம். இது அவங்க சாகர காலத்தில் பண்ணுற வேலை. அப்போ அவன் கையை நட்டுறான், கொடுக்க மாட்டாங்க, அதுதான் கோகினூர் வைரம். அந்த கோகினூர் வைரம் அவங்ககிட்ட இருந்தால் அப்புறம் கடைசியாக போகுது, லண்டனுக்குலாம் போகுதுல்ல. அந்த மாதிரி இவரும் பண்ணி தான் செத்து போறாரு. யாரும் போட்டு போய் அது அவரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கேயாவது ஒரு கடையில் வச்சு வாங்கி வருவாங்க. இன்னும் முஸ்லீம்கள்லாம் வச்சுக்கிறாங்கல்ல இந்த கையில் ஆளுங்களை, அவங்களுக்கு மந்திரம் ஒன்று இருக்கும். அவங்க வந்து ஒரு பூதத்தை வச்சுக்கலாம், அந்த மந்திரம் சில பேர் நீங்களாம பயன்படுத்தலாம். எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, நமக்கு மறந்து வச்சாரு. அந்த பூதம் வருமா, அவங்க ஒரு பூதத்துக்கு மந்திரம் வச்சுக்கிறாங்க. முஸ்லீம்கள் பெரும்பாலும் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பூதம் தான், அவங்களுக்குலாம் சன்மார்க்கம் கிடையாது இல்லை, அவங்களுக்கு பூதம் தான் வேலை செய்யும். அந்த பூதம் வருமா, ஆனால் வந்த உடனே அது பார்த்து பயப்படாமல் இருந்துட்டா அது உங்களுக்கு வேலை செய்யுமா, அது அவங்க மரபில் சொல்கிறாங்க. இது ஒரு சில கதை இல்லை, நம்மளால முடியாது, ஆனால் சில பேரால் முடியுது. ஏன்னா நான் அதை மறுக்க மாட்டேன் முழுக்க. ஏன்னா நம்மகிட்ட வரும்போது நம்மளும் அப்படி சில கதை வச்சுருக்கல, கதை இல்லை, வரலாறுக்குள்ளே வேலை வாங்கலாம் இருக்குது. ஏன்னா அருவத்தை வேலை வாங்கலாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு சித்தர் இருந்தார், என்ன கரலாக்கட்டமாக நின்றுங்கிறார், நான் சொல்கிறேன் போகமாட்டேயோ அங்கே போ அப்படின்வார். இங்கே இருந்து அங்கே கன்னியாகுமரியில் வேலை வாங்கி நிற்பாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதனால நான் இதை ஒத்துக்கிறேன், புரியுதா உங்களுக்கு? நம்ம இங்கே இருக்கிறாங்க, இப்போ நம்ம இங்கே ஒரு வேலை நம்பிக்கிட்டே இருக்குன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னா அவர் எங்கேயோ இருப்பார், இங்கே யாராவது ஒரு ஆளை சொல்லி அவங்கள வச்சு இங்கே வேலை பார்ப்பான். இப்போ இந்த பரஞ்சோதி பாபா கூட ஒருத்திருந்தார், பரஞ்சோதி பாபா பெரியவர்னு சொல்லுவாங்க. அவர் கூட இருந்தார் வெங்கட்ராமசாமி. அவருக்கு வந்து இந்த மேலையூரில் போரூர் திருப்போரூர் இல்லை, திருப்போரூர் தாண்டி மேலையூர்னு ஒரு ஊர் இருக்கும். அது பக்கம் அந்த ஊருக்குள்ளே போனீங்கன்னா அவருக்கு சமாதி அங்கே இருக்குது. அங்கே நான் ஊர் பூஜைக்கு சொற்பொழிவெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கலாம். அவர் என்ன பண்ணுவாரனா ரொம்ப பண்ண மாட்டாரா, இப்படி இப்படி போட்டு தான் போடுவார். அந்த வேலை முடிஞ்சிடும், அந்த அந்த இடத்துல அந்த வேலை நடக்கும், அவர் போட்டு போட்டு வேலை பார்க்குவார். அப்படி அவர் சொல்கிறாங்க. ஆனால் பரஞ்சேசா அப்படி கிடையாது, பிஸ்கட் கொடுத்தே வேலை பார்த்துருவார். அவர் அந்த மாதிரி காஃபி பிஸ்கட்லேயே வேலை பார்ப்பார். இப்படிலாம் உண்டு, இது உண்மைதான், உண்மைதான், பொய்யெல்லாம் கிடையாது. எனக்கு உண்மைன்னு ஏன் தெளிவாக சொல்கிறேன்னா, அந்த குரு பூஜையெல்லாம் என்னை பேச வைக்கும் போது அவங்க சில விஷயம் பண்ணுறாங்க. அந்த குரு பூஜை நான் முதல்லலாம் இதை ஒத்துக்க மாட்டேன். அவங்க குரு பூஜையெல்லாம் நான் பேசுகிறேன் வச்சுக்கலாம். இப்போ இந்த வருஷம் கணக்குப்பட்டி நான் மூணாவது வருஷம் போகிறோம், அடுத்த மாதம் 8ஆம் தேதி கணக்குப்பட்டி பழனிசாமி சாமியோட குரு பூஜை. அவர் பயங்கரமான வேலை பார்த்துரு, அங்கே இருக்கிற முஸ்லீமு மொத்த பேரும் அவர் கடிமை மதுரையிலிருந்துலாம். அவர்கிட்ட குரு பூஜைக்கு மொத்தம் 5000 பேர் 10000 பேர் வருவான், சொற்பொழுவில் 500 பேர் உட்காந்துருப்பான். வருஷம் வருஷம் அந்த அங்கே நடக்கிறது, அது வந்து பெரிய கிராமம் பழனிக்கு முன்னாடி கணக்கப்பட்டின்ற ஊர். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவங்கெல்லாம் அந்த வேலை பார்ப்பாங்க, யாரை வச்சு இந்த மாதிரி அருவத்தை வச்சு. அவங்ககிட்ட ஃபோன் வச்சுக்க மாட்டாங்க, அவங்க வந்து சொன்னாங்கன்னா அங்கே ஒரு ஆள் கேட்டு அவங்க வந்து டவர் டூ டவர்லாம் பேசுறது அவங்க அப்படி வச்சுக்கிறேன். இது எதுக்கு இது சொன்னா, இந்த மந்திர உபாசனை இது கிடையாது, இது மந்திர உபாசனை வச்சுக்கிறான். இந்த சித்தர்கள் ஆள் வச்சு பேசுறது அது தப்பு, அது இந்த விவரம் தெரியாதோ அப்படி இப்படிலாம் குழப்பம் போனாங்க. இந்த செப்பு வாரத்துக்கு எல்லாம் தெரியாது இல்லை, அந்த மார்க்கத்தில் போனீங்கன்னா தான் தெரியும். நாம் போக முடியாது, அதுவும் நினைச்சா கூட உங்களுக்கு அந்த தகுதி இருக்கணும், அந்த மாதிரி பொறுப்பாக நீங்கள் இருக்கணும். அப்படி இல்லைன்னா எல்லாருக்கையிலையும் எல்லாரையும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க, எல்லாருக்கையிலையும் எல்லோரும் நடக்காது.
அந்த விஷயத்துக்குள்ள போனா இந்த உண்மையெல்லாம் நல்லா தெரியுது. அவங்க செய்யற வேலை, அவங்க நாம நினைக்கும் போதே அதை செய்யறது, அவங்க யார் கூட பேசுறாங்க, நம்ம கூட என்னன்னா பேசி புரிய வைக்க மாட்டாங்க, சொல்லி வேலை வாங்க மாட்டாங்க, ஆனா வேலை நடக்கிறதுதான். இது ஒரு மிகப்பெரிய கலை, அது கடவுள் மாதிரி நடக்கும் அந்த வேலையெல்லாம். இப்ப இதெல்லாம் நீங்க இந்த இடத்துக்கு நீங்க இந்த விரதம் விழா கோயில் இந்த பூஜை அதுக்கு எதுக்கு சம்மதமே கிடையாது. சித்த சிவவாக்கிய ஏற்படுத்தீங்கன்னா நல்லா, ஆனா இதை நம்ம படிக்காம இருக்க முடியாது. நல்லா அதே தான் ஓட்டிக்கணும். நான் உடனே இது இருந்தாங்க வாங்கலாம் சொல்ல முடியாது. நம்ம வேலை இதான், நாம இதுதான் படிக்கணும், குடும்பத்தான் இருக்கணும், நாம நல்லதான் செய்யணும். நாம செய்ய செய்ய இந்த பிறப்பு வளரும், அடுத்த பிறப்புல அடுத்த பிறப்புல அல்லது இந்த பிறப்புல இந்த மாதிரி ஒரு தொடர்புல நமக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அதோட செய்ய. ஆனா இதுவே அதுக்கு டைரக்டா காரணகாரி ஆகாது. எப்படி விராதங்களும் விழாக்களும் உங்களுக்கு நேராக கடவுளை காட்டாது, நீங்கள் இருக்கிற விரதங்களும் விழாக்களும் உங்களை நல்ல செயலுக்கு கொண்டு போய் சேர்க்கும், உங்களை நல்ல செயல் செய்ய வைத்து அதுக்கு பிறகு கடவுள் பாதையை காட்டுமே ஒழிய இப்படிதான் எல்லா சமயங்களும் கடவுளை காட்டும். ஆனா எல்லா சமயங்களும் கடவுளை காட்டாது. எல்லா சமயமும் கடவுள் சமயத்துக்கு போற மாதிரி உங்களை இது போய்விடும். ஆனா இது பெருமை இல்ல, சைவம் வர்றப்ப கடவுள் சமயமாவே அது இருக்குது, அவ்வளவுதான் விஷயம். அதுக்குள்ள நீங்க அனுபவம் வரும்போது வள்ளலார் வரைக்கும் போயிருவீங்க, அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்ப என்ன செய்தி அப்படின்னா, இந்த மந்திரம் வரும்போது இந்த பொருளுக்கான ஆற்றல் இருக்குல்ல, இதுக்கு ஒரு சவுண்ட் உண்டு. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த டிவி ஓடுது இல்ல, டிவி ஓடுதா இல்லையா, உடனே டிவி ஓடுதான்னு என்னையும் நக்கல் அடிக்கூடாது. டிவியில படம் ஓடுது இல்ல, படம் நடக்குது இல்ல, அது நடக்கலாம் ஒரு நேரம் போடாது ஓடுது அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லுவோம். ஏன்னா அந்த பிலிம் ஓட ஓடதான் நிக்கிற மாதிரி தெரியும், பிலிம் வேகமா சுத்தினாதான் படம் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா படம் நிற்கும். படம் நடக்கிறதுக்கு பிலிம் ஓடணும். இப்ப ஓடவும் செய்யணும், நடக்கவும் செய்யணும். நடக்குதா ஓடுதுன்னா ஓடுறதுனால நடக்குது. இந்த ஃபேன் ஓடும்போது ஒண்ணு இந்த நிக்கிற மாதிரி தெரியல, அந்த மாதிரி அதான் ஃபேன் ஓடுற மாதிரி நிக்கிற மாதிரி தெரியும். பூமி அப்படிதான், நாம ரெண்டு சுத்து சுத்தத்தான் தான் நிக்கிறோம், இல்லாட்ட தொப்பு தொப்பு நிக்கிற ஒன்றுவோம். நம்ம மேல தானே சார் இருக்கிறோம், அது இப்படி இருக்கிட்டு அந்த பாதையில சுத்துறதுனால நம்ம சுத்தறது தெரியல. பார்த்து முழு பெரிய டெக்னாலஜி, இது மாதிரி நம்ம ஒரு பொருளை உலகத்துல தயார் பண்ணுறதுக்கு இவ்வளவு முடியுமா பாருங்களேன். இந்த விஷயத்துல இந்த பொருள் இதுக்கான ஆற்றல் இதுல இந்த ஒலி அலை ஒலி அலையா மாறும், அப்புறம் ஒரே பொருள் ஒலியாக மாறி பொருளாக தெரியும், பொருளாக இருப்பது கடைசியா ஒலியா மாறும். புரியுது இல்லாத இதானே, டிவி படம்லாம் பார்க்குறது ஒலி அலையை காந்த அலைகளை ஒலி அலையை மாற்றி அப்புறம் வந்து டிவிக்கு வந்து அது நம்ம பார்க்குற ஒலி அலையாக லைட்டாக மாறும். லைட்டுங்கிறது பொருள், நம்ம கண்ணுக்கு தெரியறதுனால நீங்கள் தொட முடியாதுங்கிறது வேற, ஆனால் அது பொருள் தானே. அது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு சவுண்டு உண்டு, அது பேர் மந்திரம். அந்த மந்திரத்தை பெறுவது என்பது சித்தர்கள் இந்த ஐம்பூதங்களை பெற்றாலே போதும், அது பெரிய லெவல் கிடையாது. ஐம்பூதத்தை நீங்க கைவர பெற்றால் இந்த எல்லாம் முடியும் உங்களால, அது எட்டு சித்தி சொல்ல தேவையில்லை, அஞ்சிலே முடிச்சிடாது. அஞ்ச பயன்படுத்துறதுதான், பயன்படுத்துற முறை தான் எட்டு, ஆனா இந்த அஞ்சில தான் அது அடக்கம். இது ஒரு வகை நாம அதுதான் இந்த ஓம் காம் காவும் கிரீம் கிளீம் இதெல்லாம் ஏதாவது எசப்பு சிறப்பை மாட்டிக்காதீங்க. தேங்காய் தலையில உடைப்பாங்க, தேங்காய் செத்த பிறகு கீழே உடைக்கூடாது, தலையில உடைக்கணும். அதான் செத்துட்டேன், நமக்கு தான் பாவமா இருக்கு, அதனால தலையில உடைக்க மாட்டான். தலையில உடைச்சாரோ உயிர் எங்கேயாவது மாட்டியிருந்தா அந்த காத்து அசங்கி அது வந்துடும். அது யாருக்குன்னா, இந்த காத்தை போய் எங்கேயாவது முட்டிக்கிறது இல்ல, உட்காரவனுக்கு உட்காரவங்களுக்கு முட்டிக்க சார். இந்த தியானம் எல்லாம் பண்றாங்கல்ல, நமக்கு தெரிஞ்சு வல்லவரத்துல பெரிய அளவில் அருள்ஜோதி அண்ணாலயம், அவர் வந்து ஒரு வருஷம்லாம் முன்னா வருது இருந்து இங்கே மயிலாக பண்ணியாருந்து யோகாலாம் பண்ணியிருக்காரு. அவர் நிற்கும் போதே கால் பதியாது, பறக்கிற மாதிரி தான் நிற்பார். அவர் திடீர்னு மூணு நாள் தூக்கத்துக்கு இறக்க முடியல அவரால், அப்புறம் அவர் சம்பாதிச்சாரு. மறுபடியும் அப்புறம் மாற்றுவாங்கன்னு வச்சிங்களேன், இப்போ நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு கலை
அதே மாதிரி நமக்கு தெரியும் இந்த சித்தர் சிவகுமார் பையன் கார்த்திக் அந்த சூர்யா அவர் சித்தருக்கு சமாதி கட்டி விட்டுருக்காரு. அவரு சமாதி அவருக்கு முன்னாடி கட்டியிருக்கிறாரு. என்னன்னா அவர் உட்காந்து சமாதியில் உட்காந்துருக்காரு, அவர் தியானத்தில் இருக்காருன்னு தெரியாமல் பையன் கொஞ்சி விட்டான். அந்த மாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் இப்போ அருள்மிகு சித்தன் சேதப்பட்டியில் இந்த மாதம் குரு பூஜை நடக்கும்போது அவருக்கு கபாலம் பொழந்துச்சு. இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டு அவர் ஆனால் அந்த சித்தர் மாறிட்டோம் தான், ஆனால் பொழக்கக்கூடாது, பொழந்துச்சு அவருக்கு. ஆனால் பொழக்கிறதுனு சொல்லுவாங்க, பொழக்கிறதுங்கிறது முழுசு கிடையாது, அது முழுசாக மாறணும், அதான் வரல. அவருக்கு சமாதியெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ குரு பூஜை நடக்க போகுது. இதெல்லாம் இந்த கதையெல்லாம் ஏன் சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இந்த மார்க்கத்துக்குள்ள இந்த சித்தர்கள் பண்ணுற விஷயத்தை இந்த சித்து பண்ணுறதுக்கு ஆற்றலை பயன்படுத்துறதுக்குல்ல, இந்த ஆற்றலில் ஏழாவிடமாக இதெல்லாம் மாட்டிக்கும், அதனால் அதில் போகக்கூடாது. அதுக்கு தான் தலையில் தேங்காய் உடைக்கிறது, அது மறுபடியும் உயிர் வரும் வாழ்வாங்க. இது வேற. இந்த ஆற்றலுக்குரிய மந்திரத்தை சொல்லி பொருள்களை பயன்படுத்துறது வேற. இப்போ வந்து கருட உபாசனை கருடனுக்கு, பாம்பு உபாசனை பாம்புக்கு, எல்லாத்துக்கும் மந்திரம் உண்டு. பாம்பு விஷயம் இறங்குறதுக்கு கருட மந்திரம் சொல்றது மட்டும் இல்லை, இன்னும் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து விஷத்தை இறக்கிறதுக்கும் சில மந்திரம் இருக்குது. ஆனால் இந்த மந்திரம் சொன்னால் நடக்குமா நடக்காதான்னு என்ன கேட்காதீங்க, ஆனால் மந்திரம் இருக்குது, நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன விஷயம் அந்த மாதிரி நடந்துருக்குது சொல்கிறாங்க, அது நமக்கு பிரச்சனை இல்லை, அது எல்லாராலையும் முடியாது. இப்படி வச்சுங்களேன், ஒவ்வொரு ஆற்றலுக்கும் ஒரு ஆள் இருப்பான் சார். இப்போ ஜோதிடருக்குன்னா லக்னத்தை வச்சு சொன்னாங்கல்ல, அதை தெளிவாக சொல்கிறவன் கட்டத்தை வச்சு சொல்லுவான், கைராகி வச்சு தெளிவாக சொல்கிறவன் துருவம் கைராகி வச்சு சொல்லிடுவான். கைராகினா இந்த இது கட்டகால ரேகையாக இன்னும் முழு கையை பார்த்து சொல்கிறவனும் இருக்கிறான், புரியுதா? அதான் எல்லாத்தையும் முடிய பார்த்து சொல்றவனும் இருக்கிறான், மூஞ்ச பார்த்து சொல்றவனும் இருக்கிறான். முடிய பார்த்து முழுசா சொல்ல முடியும், மூஞ்ச பார்த்து முழுசா சொல்ல முடியும், கட்டரகல் ரேகையை பார்த்தா முழுசா சொல்ல முடியும், கையை முழுசா பார்த்து முழுசா சொல்ல முடியும், ஜாதகத்தை பார்த்து முழுசா சொல்ல முடியும். ஆனா இந்த முறை வேற, அந்த முறை வேற. ஆனா இவை எல்லாம் சொல்றது ஒரு ஆளை பத்தி முழுசா சொல்லுவோம். அப்ப ஒருத்தன் முடிய பார்த்தே சொல்லலாம், ஒருத்தன் முகத்தை பார்த்தே சொல்லலாம், கட்டத்தை பார்த்து சொல்லலாம். ஆனா கட்டத்தை பார்த்து சொல்றவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறான், முடிய பார்க்குறவன் இல்லை. இப்போ அவ்வளோதானே உங்களுக்கு ஞாபகம் இல்லை, அந்த முடியை பார்த்துட்டு கொலெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு முடியை பார்த்துட்டு அந்த பெண்ணோட ஓவியத்தை வரைஞ்சதுனால கட்டவரில் பிடிக்கிட்டாங்கலாம் படிச்சிருப்பீங்கல்ல. ஒருத்தனுடைய படத்தை கொண்டு வந்து கரிகாலன் காலை வெட்டினா அவன் காலில் அங்கே ஒடிஞ்சு போச்சு, மறுபடியும் அவன் கல்லணை கட்ட வரான் அப்படின்லாம் கல்லணை வரலாறுலேயே இருக்குது, இவ்வளோ வரலாறுலாம் இருக்குது. இதனுடைய காரணம்லாம் என்ன அப்படின்னா, அந்த உருவத்தை எழுதி அதை மந்திரமாக்கிறது, அது ஒரு கலை. உங்கள் படத்தை எழுதி உங்கள் படத்தையே பார்த்து சில மந்திரம் சொன்னால் உங்களை என்ன வேணாலும் பண்ண முடியும். அதனால் அந்த பழைய பாட்டெலாம் இருக்குல்ல, பழைய பாட்டு எந்த பழைய பாட்டு தனிப்பாடெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் படிச்சிங்கன்னா முக்கியமான, நான் விவேகானந்த காலேஜில் அதை பாடமாக வச்சேன். அதில் விருந்து ஒரு ஆள் வீட்டுக்கு வந்துட்டு விருந்தினரை எப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டினு வரணும், மறுபடியும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் அனுப்பி விடணும், எப்படி பேசணும்னா பாட்டில் இருந்து அதில் அந்த மாதிரி பாட்டில் ஒரு பாட்டு, உன் பிறந்த நாளை சொல்லாத, உன் வீட்டில் வறுமையை சொல்லாத மாதிரி இருக்கும். இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறதில்ல, ஏன்னா பிறந்தனால சொல்லி ஒரு சரியான ஆள் கிடைச்சானா நம்ம ஒழிச்சிடலாம். சகாதேவன் வரலாறுலாம் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, சகாதேவன் அதுக்கு தானே பிடிக்கிறான் கண்ணை, அவன் எதிரிங்களும் பிடிக்கிறாங்கல்ல, அவன் நாளை மாத்திரம்லாம் படிக்கிறீங்கல்ல, சகாதேவன் தானே பெரிய ஜோதிடன். அப்போ என்ன இருக்குன்னா, உங்கள் டைம் பார்த்து உங்களை அடிக்க முடியும், ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை நீங்கள் கடவுளோடயே இருப்பீங்க. ஆனால் அந்த சாத்தானங்கள், அந்த சாத்தான் போகிறது எதுக்குன்னா, அந்த உங்களுக்கு எதிர்வினை ஆகிற ஆள் இல்லை, அவன் நேரம் பார்த்து வலுவாக இருப்பான், லவக்குன்னு தூக்கிடுவான், அதுக்குள்ளே காப்பாற்றுறது கடவுளாலே முடியாது போயிடும். அதனால தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரகசியங்களை நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறது. இதெல்லாம் உண்மை இருக்குது, ஆனால் அது ஒன்றும் பயப்படுற விஷயம் இல்லை. நாம் கடவுள் கடைசியாக இந்த பிறகு போனாலும் பரவாயில்ல, அடுத்த பிறகில் பார்த்துக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நம்ம நோட்டீஸ் போட்டுக்குள்ள தயாராக இருக்கும், நம்ம யாராவது அழைக்க நினச்சி அழைச்சிக்கலாம், ஏன்னா அந்த மாதிரி ஆள் கிடையாது இல்லை. இப்போ நீங்கள் அதை தாண்டி கடவுள் காப்பாற்றுவாருன்னு ஒரு நம்பிக்கையும் அதுவும் உண்மை இருக்குது. ஆனால் பொதுவில் வர உண்மை என்னன்னா, எல்லாரையும் எல்லாருக்கையும் சொல்லாத அப்படிங்கிறது பொது உண்மை. தனிப்பாடெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுத்துக்களின் மூலமாக உங்களுடைய ஆற்றலை என்ன பண்ண முடியும், ஆட்கொள்ள முடியும், அதை வந்து உங்களை தாக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் சொல்லுது. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லி வேதம் சமணம் இதெல்லாம் சொல்லிச்சு, கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா, இது எல்லாம் பொருளும் இல்லை, அந்த மந்திரமாக்குறதுக்கு வந்தாங்க. அது வந்தப்போ தான் என்ன மந்திரம், தலையை மந்திரமாச்சு, சிவையே நம்ம. இதுதான் பெரிய மந்திரம் இருக்கிறதுலையே. சிவையை நம்ம ஏன் பெரிய மந்திரம், அந்த எழுத்தை சொன்னீங்கன்னா மனிதனுடைய உருவம், அதே எழுத்து தான் நடராஜருக்கும். உலகத்தில் எல்லா திறப்புக்கும் வேறு வேறு மந்திரம்,
மனித பிறப்பு தான் முடிவானது, அந்த பிறப்பு தான் கடவுளுக்கும் உருவம். இப்ப நம்ம உருவத்துக்கும் சிவைய நம்ம தான், கடவுள் நடராஜருக்கும் சிவைய நம்ம தான். ஏன்னா நம்ம உடம்புலயே இருந்து அவர் ஆடுறார், அதனாலதான் அவருக்கு பேரு நமசிவாய். அது மந்திரம் கிடையாது, நமசிவாய. நமசிவாயங்கிறது பேர். சிவைய நம்மன் சொன்னா உங்க கால் இருந்து தலை வரைக்கும், நகரம் கால், மகரம் வயிறு, சிகரம் தோல், மகரம் கண்ணு, யா முடி, நம்ம சிவைய நம அப்படின்னு மேல இருந்து கீழே. அதாவது இப்போ இந்த நமசிவையன் கீழே இருந்து மேலே ஏத்துறோம்ல, அதுக்கு அந்த அந்த அதை ஏன் பேர்னு சொன்னேன். கடவுள் நம்ம உடம்பாக இயங்குறவர் கடவுள் தான். நம்ம சைவ சித்தாந்தத்தில் படிக்கும் போது கடவுள் உயிரில் இருக்கிறார் தானே படிக்கிறீங்க, அதை மாத்திங்க. இனிமே உயிரில் இருக்கிறது உண்மைதான், அதை விட பெரிய உண்மை எந்த ஏ ஈசா உடலிடம் கொண்டார், யான் இளன் இதற்கு ஓர் கைமார். அப்படின்னா என் உடம்பாக நமசிவைய என்கிற இந்த உடம்பு முழுக்க கடவுள் இருப்பதனால்தான் இந்த அறிவு இல்லாத பொருள் வேலை செய்கிறது, இல்லைன்னா முடியாது. இதுதான் நமசிவாய வாழ்வு. கடவுளை சொல்றதில்ல, அது நம்ம உடம்புல நான் இருந்து நம்ம நம்ம மாதிரியே நமக்காக இருக்கிற அந்த உடம்பாகவே இருக்கிற, ஆனா மாயிலிருந்தா தயார் பண்றான், ஆனா அந்த பிரித்தோட எழுத்து நமசிவாய. அதான் நமசிவாயங்கிற பேரா கொடுக்குறான். அது மந்திரமாக்க கூடாது. மந்திரமாக்கும் போது சிகரம் கடவுள், பகரம் அருள், யகரம் ஆன்மா, நகரம் திரோதம், மகரம் மலம் அப்படின்னு இந்த உலகத்தை புரிஞ்சிக்கணும். அது சிவைய நம்ம சிவைய நம்ம சிவைய நம்மன்னா புத்திலாம் கிடைக்காது. இது யாருன்னா கேட்டால் கூட தெளிவாக பதில்களை தயாராகிறார். சிவைய நம்ம என்றால் கடவுளை எப்படி நீ அடைய வேண்டுமோ அதற்கான நல்ல பிறப்பு உனக்கு கிடைக்கும். அப்புறம் நல்ல பிறப்பு என்றால் பண வசதியோடு பிறகுக்கு இல்லை, பிச்சைக்காரனாகவும் பிறக்கலாம், உப்பு பொறுக்கிறவனாகவும் பிறக்கலாம். முக்கியம் என்னவென்றால் கடவுளை அடைவதுதான். தெளிவாக புரிஞ்சுக்கினாங்க. அதில் வந்து நல்ல பிறப்புனா நம்மால் மிதப்பான், ஓ சிவைய நம்ம சொல்லிட்டா இப்போ பொப்புளி மகாராஜாவுக்கு பனகல் மகாராஜாவுக்கு பிள்ளையாக பிறக்கலாம் நினைக்கூடாது. அப்போ பாரதியார் அப்படி எழுதுறாரு, எங்கள் அப்பா வந்து அப்படி ஆயிட்டான், பொப்புளி மகாராஜாவுக்கும் பனகல் மகாராஜாவுக்கும் நான் பிள்ளையாக பிறக்கலாம் கஷ்டப்பட்டு எழுதுறாரு. அப்படி பிறந்திருந்தா அது பொறிக்கிறதுன்னு தெரியாதா நமக்கு? காந்தியடிகள் பிள்ளையாக அப்படி தான் ஆகிப்போச்சு. அப்போ நமக்கு வந்து அப்போ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இல்லை அவரு அப்படி தான் பிறக்கணும், அவ்வளோதான் விஷயம் முடிஞ்சு போச்சு. அப்போ நான் சிவைய நம்ம சொல்வதனால் கடவுளை அடைகிற பிறப்புன்னு நீங்கள் வானவசதி பங்களாவில் பிறப்பு நினைக்காதீங்க. உங்களுக்கு கடவுள் அடைகிறது என்னமா வரணும்? அப்போ கடவுள் அடைகிறது என்னமா வரணும்னா ஆக பிறச்சுன்னு அத்தனை இருக்கும், அவ்வளோ பிறப்பாது, அவ்வளோ பிறந்த மாதிரி இருக்காது, வந்து நூலாக இருக்கும். அது நான் சில பேர் எனக்கு தான் அந்த ஃபோனில் சில பேர் அழுவாங்கள பொருந்துவாங்கள அந்த வரலாறுலாம் கேட்டால் நான் சிரிக்கலாம் மாட்டேன். ஒரு தப்பு பண்ணல ஆனா போன பிறப்புல பண்ண தப்பு நூல் ஆச்சு கசக்கி அனு அனுபவ புரிஞ்சு அவ்வளவு ஞானத்தை அமுத்தி கொடுப்பான் என்ன அது ரொம்ப நல்ல பேரு நமக்கு ஒண்ணும் பகுத்தர முடியாது ஆனா கொஞ்சம் மெதமா போறோம் நமக்கு ஏன் தெரியுமா நம்ம கூட வந்துட்டா நமக்கு அவங்களுக்காக நாம இறங்கி அது நுண்ணுள்ளாயிடுவோம். புரியுதா உங்களுக்கு? இந்த டெக்னாலஜி ரொம்ப கொடுமையானது சார், அது முழுசாக புரிய வைக்க முடியாது. சில பேர் இப்போ நம்மளாம் இருப்போம், என்னடா இது நம்ம இது மாதிரி நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஆளுங்களாக இருக்கும்போது இப்படி நடந்தா அர்த்தம் கேவலமாக அப்படி வேறு நினைப்போம். அப்போ அதுலேயே கொஞ்சம் மிதமாக வைக்கிறதா, அது யாருக்கு மிதமாக வைக்கலாம், அல்லது இவங்களுக்கு அப்படி வைக்கலாமா, ரொம்ப சிரமமாக இருக்கும் அது அது புரிய வைக்கிறது தான். அதனால தான் அப்படியே தெரியாமல் கேடு நினைக்கப்படும், சொல்லலாம் கேட்கலாம் அதோட நிறுத்திக்கலாம். அதுக்கு மேலே புரிய வைக்கிறேன்னா அவங்களுக்கு புரியும், புரியலனாலும் கவலை இல்லை. அடுத்த பிறப்பில் தெளிவாக உங்களுக்கு அந்த எந்த சலனமும் இல்லாமல் ஒரு செயல்பாட்டுக்குள்ள பிறவியை அமைச்சு நேராக சமுதாயத்துக்கு நீங்கள் கடவுளை காட்டுற ஒரு ஆளாக இருப்பீங்க. இந்த பிறப்பில் எவ்வளோ கஷ்டம் பாருமோ
இந்த பிறப்போட கடைசியிலையோ அல்லது அடுத்த பிறப்பிலையோ கடவுளை இந்த சமுதாயத்துக்கு சாட்சியாக காட்டுகிற ஒரு பெரிய மகான் தலைமையில தான் எவ்வளவு பிரச்சனையும் ஞானமும் உள்ளவங்களுக்கு மற்றவங்களுக்கு பைபாஸ் என்ன கோடிக்கணக்கான பேரை அதே ரூட்ல விட முடியாது. அதனால கொஞ்சம் பேரு அது அந்த அவங்க முன்னாடி வச்சு ட்ராக்ல கொத்து கொத்தா புத்தி கொடுத்துருப்பான், அது ஒன்றும் கவலை இல்லை. ஆனா இந்த ஞானத்துக்குள்ள வரும்போது கொஞ்சம் அந்த பிறப்பு நினைச்சிட்டீங்கன்னா அது ரொம்ப கொஞ்சம் ரொம்ப சிரமமானது. அதனால வந்து அந்த மாதிரிலாம் கேட்காத, கொஞ்சம் எப்பா பார்த்து ஏதாவது பண்ணு அப்படின்னு நல்லதா பண்ணிட்டாக்கா வேலை பண்ணுது. அதனாலதான் இந்த கிரதம் இதுக்குள்ள நம்ம பண்ற தப்பு இருக்குல்ல, அதுவும் கிரதத்துல நீங்க பண்ற தப்பு, கோயிலுக்கு போய் பண்ற தப்பு எல்லாம் வெளியில இருந்து பண்ற தப்பை விடவும் கொடுமையான. கோயிலுக்குள்ள வந்துட்டீங்க, வந்து திருப்பதியில மட்டும் நீங்க என்ன பண்றாங்க, பரம்பரை பாரம்பரிய உடைகளை அணிந்து வாருங்கள் ஒரு போர்டு போட்டுருப்பான். ஏமா அதில் கூட 300 ரூபா டிக்கெட் இருக்குதான், எல்லா டிக்கெட்டும் கிடையாது அப்படிதானே, இல்லை 50 ரூபா டிக்கெட் அதே மாதிரி தான், 50 ரூபா டிக்கெட் பதிவு பண்ணிட்டு போனால் அப்படி தான், 50 ரூபா டிக்கெட்லாம் மழை இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை நான் போன மாட்டு பாட்டி மாட்டிருக்கேன் பரவாயில்ல. இப்போ மற்ற டிக்கெட்டுக்கு எல்லாரும் வந்துட்டுனா பொருள் தருக்குன்னா பரவாயில்ல அப்படின்னா பொருள் தருச்சுன்னா என்ன ரத்தம், நீ எவனாலும் அதான் அர்த்தம். அப்போ சாமிக்கே காசு வேறுன்னு அர்த்தமா, இல்லை சாமி எல்லாரும் காசு கொடுப்பாரு அர்த்தமான்னு தெரியல. சரி போட்டான், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம ஆடை அணிஞ்சு போறோம்ல, அது எதுக்கு? ஒரு ஆடை அணிகள் பதிவு பண்ணும் போது போட்டுறாங்க, பாரம்பரிய உடை தான் போட்டுட்டு வரணும். ஆமா அந்த இப்ப பண்ணிடுறாங்க, அந்த வரைக்கும் தான் நான் சொல்றது. இப்ப நமக்கு சொல்றேன், இப்ப நம்ம கோயிலா இருக்குல்ல, இப்ப நாம எதுக்கு ஆடை அணிகலன் அப்படி அணியணும்? இப்படி ஒரு போட்டி எடுத்துக்கலாமா, சேலை அணியது நல்லதா கேட்டதா அப்படின்னு கேட்டா போட்டி எடுத்துக்கலாமா, நல்லா இருக்கும். அப்ப என்ன சார் நல்லதுண்ணா, அவங்களை கேட்டால் நல்லது இல்லைங்கிறாங்க. ஆமாம் சார், ஆமாம் வசதியானது சேலை கிடையாது. இல்லை அது மட்டும் இல்லை, இந்த ஆம்பளைங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு சேலை நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தெளிவாக இருக்கிறாங்க. அதனால நிறைய பேர் தான் நம்மகிட்ட பேசுவாங்க. இல்லை இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் அணியிற ஆடை அணிகளனுக்கு ஏற்ற மாதிரி என் கேரக்டர் மாறணும், இது முக்கியம். ஆனால் அது உடனே வராது, ஆனால் முதல்ல ஆடை அணிகளன். இதில் அடுத்தவங்க மனம் சிறுமை அடையக்கூடாது, இப்படி நாம் கோயிலுக்குள்ளே நுழையணும். சரி அவங்க எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நீ சிறுமை அடையக்கூடாது, உனக்கும் பாவம் அவங்களுக்கும் பாவம். சாமி கும்பிடலாமா வானாமான்னு யோசனை பண்ண முடியுங்க, புரியுதா உங்களுக்கு? ஆனா சமப்படுத்துறது தான் நம்ம என்ன பண்றோம். சரி யாருக்கும் பாவம் வேணாம், நீ ஒழுங்கா வந்துட்டு போயிட அப்புறம் பாத்தீங்களேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு சமாதானப்படுத்துறல்ல, இதுதான் புது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்க சாமி எப்படிலாம் கும்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியாது, எல்லாத்தையும் நான் ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். இப்ப சாமியை வந்து கூட்டத்துல விட்டுட்டு பார்க்கணும், நான் இப்ப நிறைய நின்று பாப்பினேன், முந்தி அடிச்சு பாக்குறானா, அடுத்தவங்க தள்ளிட்டு பாக்குறானா, இல்ல இவன் பொறுப்பை எடுத்து காட்டுறான். ஏன்னா நான் தனியா போனா சாமி கும்பிட்றது எல்லாம் இல்லை, மத்தவங்களோட போகும்போது அவங்கள பாதுகாத்து நம்ம கூட்டு போனோமா இல்லையா, அப்ப சண்டை வருமா இல்லையா மருந்த, அப்ப எனக்கு அதுல பாவமா, நான் சண்டை போடலாமா வேணாம். இதுக்கப்புறம் சாமியை நான் போய் அங்கே பார்க்கறதுக்கும் அங்கேயே உறத்துக்கும் சாமிக்கு எனக்கும் உள்ள உறவுல நான் ரொம்ப கெட்டிக்காரமாக இருக்கிறதுக்கும் என்ன எனக்கு புரியுது? இப்போ சாமி யாரு? சில பேர் என்ன பண்ணுவான், அந்த சாமி அங்கே இருக்கோம் அவர் எழுதுற எப்படியாவது ஊதி எழுதுணும்னு ட்ரை பண்ணுவான் சார். சரி இங்கே உறவுக்கு ட்ரை பண்ணுவான் சார். இப்போ சாமி என்னவா நினைக்கிறான், அவர் கணு தெரியாது அங்கேயே ஊந்தி எழுந்தால் தான் நம்மளுக்கு கணக்கு போடுவாருன்னு பார்க்கலாம் இல்லையா, அப்படிதான். அப்போ நான் எடுக்கிற சடங்கு முறையில என்ன பிடிப்பு எனக்கு இருக்குது, என்ன மாதிரி அதுக்குள்ள நான் எனக்கு ஒரு அதுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத விஷயம் வந்துட்டு அதுக்கு பேர் தான் மதமான பேய் பிடியாக இருக்க வேண்டும். அதுக்குள்ள ஒரு மடத்தனம் வரும், அதுக்குள்ள ஒரு மூடத்தனம் வரும் எனக்கு எடுக்கிற நான் சடங்குக்குள்ள. அதனாலதான் உள்ள வேற அப்படி கொண்டு வச்சார். இப்ப நீங்க எடுக்கிற விஷயத்துக்குள்ள முழுமை அடையும். இப்ப எப்படி வச்சுக்கிறேன், விரதம் நாம அதை மேம்போக்கா இருந்திருந்தோம். ஆனா விரதம் விழாக்களை நான் எதுக்கு விரதம் விழா எடுக்கிறேன், விழா சமுதாயத்துக்கு விரதம் எதுக்கு? அடங்காத மனசை அடங்குறதுக்கு நான் கத்துக்கிறதுக்கு தானே விரதம். நீ எங்க அடங்கன்னு பாரு, விரதம் தேவையில்லை. எங்க நான் அடங்குறேன், உங்களுக்கு அடங்க தெரியுமா, அடுத்தவங்களை மதிக்க தெரியுமா, அடுத்தவங்களுக்கு செய்ய தெரியுமா, உனக்கு எதுக்கு விரதம்? ஆசை அடங்கலன்னு விரதம் எதுக்கு? அன்னைக்காவது சைவத்தில் இருக்குமா, அன்னைக்காவது ஆசை அடங்குமா, வேற என்ன விரதத்துல சாத்திருக்கான்? இப்ப நாங்க வரலாறு நிறைய இருக்கோம், இந்த விரதத்தில் இருந்தவர்கள் இதை அடையலாம், அந்த விரதத்தில் இருந்தவர்கள் அதை அடையலாம் அப்படின்னு எழுதுவோம்.
அது எதுக்கு? கூட்டத்தை கூட்டத்துக்கு. ஆனா அந்த விரதத்தில் இருக்கிறவர்கள் வந்து அந்த விரதத்துக்குள்ள ஒழுங்கா வரானா, அப்ப பால் கூட எடுக்கணும், அப்புறம் என்ன வந்து அசைவம் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க வந்து அதுக்குள்ள எந்த அளவுக்கு தெளிவா உங்களால் நடைமுறைப்படுத்த முடியுது? சரிங்க, சாமி எதிர்பாருங்க, நான் அங்கே இருந்துக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறேன்ல. அதுக்கப்புறம் நான் செய்ய ஒரு சடங்குக்குள்ளேயும் என்னுடைய கேரக்டரை நான் முன்வைக்கணும். என்னுடைய அடையாளம், என்னுடைய பண்பு, நான் எப்படி அதுக்குள்ளே ஒழுங்குபட்டேன் அப்படிங்கிறத காட்டணும். சடங்கு, விரதம், விழாக்கள் மொத்தமும் எதுக்குன்னு கேட்டீங்க. விழாவே வச்சுங்களா, கோயில் விழா கடைசியில் எதுக்கு கேட்பான்? நாங்கள் சாமி கும்புறத்தில் தப்பு நடந்தா என்ன பண்ணிக்கா, சுத்தப்படுத்திக்கோ. இதான விழா, கோயில் விழா எதுக்கு? திருக்கோயில் விழா எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் தவறு நடந்தால் அல்லது நம்ம வழிபாட்டில் தவறு நடந்தால் திருத்துறது, இதுதான் கோயில் விழா. சரி, நமக்கு எதுக்கு விரதம்? நான் அன்னைக்காவது கடவுளை நினைக்கிறதுக்கு உதவுமா? அன்னைக்காவது நான் ஒழுங்குபடுவேனா? அப்போ நீ ஒழுங்குபட்டுட்டா இது தேவையா அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப, ஒழுங்குபட்டுட்டா இதை பற்றி தேவையா இல்லையான்னு பேசிட்டு இருக்கோம். ஏன்னா நான் ஒழுங்காயிட்டேன், அதை பற்றி விவாதம் நான் ஏன் பண்ண போகிறேன்? அதுவும் கிடையாது இல்லை. அதனால தான் இப்படி வச்சிங்களேன், இப்போ நான் பேசிட்டே இருக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து நம்ம குமரகுருபரர் பாடிட்டு இருந்தார், அம்பாள் வந்து என்ன பண்ணாங்க, முத்துமாலை போட்டாங்களா இல்லையா? முத்துமாலை போட்டாங்களா இல்லையா? அந்த மாதிரி இப்போ எனக்கு ஒரு முத்துமாலை வந்து திடீர்னு வந்து உருண்டா என்ன நடக்கும்? நீங்கள் நியூஸை வெளியில் சொல்லுவீங்க, கொஞ்சம் பத்து பேர் கொஞ்சம் போட்டத்தை கூட்டுவீங்கல்ல. ஆமாம் சார், ஆமாம். ஐயோ, ஒரு கடவுள் அப்படின்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு பத்து சொற்கொழிவு எக்ஸ்ட்ரா கொடுத்து காசு வந்து இனிமேல் 50,000 வாங்க போகிறேன் அப்படின்னா கொடுப்பாங்கல்ல? அப்பா கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டேன். இப்போ நான் 50,000 அஞ்சு பைசா கூட வாங்காத மனநிலைக்கு வரும்போது எனக்கு புத்துமாலை போடலாம். புத்துமாலை இப்போ போட மாட்டாங்க, அப்படி ஒரு மனநிலை வந்தால் போடுவாங்க. இப்படி தான் நீங்கள் அதை டேலி பண்ணணும். விரதம், விழா, இந்த சடங்குக்குள்ளே இப்படி தான் அதை ஊத்துட்டு பார்க்கணும். அப்போ என் மனநிலை வளர வளர அதை பற்றி நான் பேச மாட்டேன், அதுக்குள்ளே இருப்பேன். அதுக்குள்ளே இருக்கிறதுல எனக்கு என்ன இருக்காது, என்னுடைய மனம் மடத்தனத்தில் இருக்காது, எனக்கு செயல்பாடாக இருக்காது, அது மடமாக இருக்காது. அப்போ மடமாக இல்லாத செயல்பாட்டுக்கு தான் நான் விரதங்களையும் விழாக்களையும் எது பண்ணணும், பயிற்சி முதல்ல அடுத்தவனை மதிக்கிறது, பொண்டாட்டியை மதிக்கிறது, பிள்ளையும் மதிக்கிறது, வேலையில் நான் அதிகாரம் பண்ணாமல் எதை ஈடுபட்டு செய்கிறது பார்க்கறது, இதுக்குள்ளே முதல்ல குட்ட நட்டத்தில் தான் பாருங்கள். அதுக்கப்புறம் விரதம், விழா, அதுக்கு தான் நான் அதிகமாகவும் கேட்டு சில சமயம் உனக்கெல்லாம் அத்தவனையும் குடும்பத்தையும் மதிக்க தெரியாத உனக்கு சாமி எதுக்குன்னு கேட்குறேன். தேவையில்லை, முதல்ல எத்தனை பேர் குடும்ப அதுக்கு தான் கடவுள் குடும்பத்தையே கொடுத்தான், ஆம்பளை பொம்பளை எதுக்கு படித்தான்? நீ வெளியில் அடங்க மாட்டே, வெளியில் நீ வந்து மொத்தமாக யார் ஒழுங்குக்கு வராத ஒரு என்ன உனாலும் பேர் வச்சுக்கோ. ஆனால் இந்த ரெண்டும் இதில் வச்சு இதை போட்டு விட்டு அடிக்கிற அடியில் நீ திருந்தது தானே இந்த ஒரு படைப்பே நடக்குது, ஆண் பெண்ணு. அப்போ அதுக்கு தானே உன் வக்கரம் ஒழியறதுக்கு தானே இந்த வாழ்க்கை. அதை நான் அழகாக சொல்லுவேன், வக்கரம் ஒழிவதற்கு தான் இந்த இல்லற வாழ்க்கை. அது ஒழிக்காத அதுக்குள்ளே நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் அதுக்குள்ளே உன்னுடைய பொறுப்பை உணராத சமுதாயத்துக்கு வரவே முடியாது. எனக்கு என் குடும்பத்துக்கு தானே சாமி கும்பிட்றேன், அதுக்கப்புறம் உனக்கு அதில் நல்லா பழகி பழகி, இது நம்மளது மட்டும் இல்லை, இது கடவுள் இந்த வினைக்குள்ளே இப்படி அமைச்சிருக்கிறான், நாம் இதுக்குள்ளே குறுகக்கூடாதுன்னு மனம் மெரியும் போது அது சித்தாந்தமாக மாறும். அவ்வளோதான் விஷயம். அப்படி தான் நம்ம சைவ சித்தாந்தத்தை வழி அமைச்சிருக்கிறோம். அதே தான் இந்த விரதம், விழா, சடங்கு சார்ந்த என்னது மந்திரம் எல்லாம் சிவயமையில் அடங்கிடும். இந்த சிவயம அடங்கினால் என்ன இருக்குது, பொருள்கள் தான் இருக்கின்றன. சிகாரம் என்கிற கடவுள், வகாரம் என்கிற அருள், யகாரம் என்கிற ஆன்மா, நகாரம் என்கிற மறைப்பு, மகாரம் என்கிற குற்றங்கள், இந்த பொருள்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது இதுல தெளிவா, இதுதான் குற்றம், இதுதான் கடவுள், இதுதான் அருள் தெரிஞ்சுக்கிட்டா சிவை நம்ம. அதை உருட்டுறது சிவை நம்ம கிடையாது. உலகத்தை பார்க்கும்போது கடவுள் தெரியணும், அருள் தெரியணும், மலம் தெரியணும், தெரிஞ்சா சிவைய நம்ம. அது தெரிஞ்ச பிறகு என்ன தெரியணும், இந்த வாழ்க்கையில் நான் தூய்மையாகிறேன் சரவணபவர். அதுக்கப்புறம் அது கருணை, அது பெருஞ்சோதி, வந்தா சைவ சித்தாம், இல்லைன்னா அசைவ சித்தாம், அவ்வளவுதாங்க. சிவயோகம் அவயோகம் திருமூலர் சொல்றாருல்ல, அதனாலதான் பாம்பனார் என்ன பண்ணாருன்னா சைவ சித்தாந்தத்தை குட்டு கொடுக்க விரும்பல, அத்தியாவசிரமன் போட்டார் முடிஞ்சு பற்றி. ஆசிரமம், அத்தியாவசிரமம், ஒழுக்கம், மேலான ஒழுக்கம் முடிஞ்சு பற்றி. அதனால அதுக்குள்ள எல்லாத்தையும் அடைக்கிறார். அந்த சமரச சுத்த சன்மார்க்கம் எல்லாம் அத்தியாசிரமங்கிற வார்த்தையில வந்துடும்.
வியாபாரிகள் நிறைய பேர் இருக்கிறார். இன்னும் நல்லா சொல்றேன், இது நல்லா சொல்ல வேண்டிய இடம். நீங்க யாரும் மடாலி பைகளுக்கு சொந்தக்காரா கோச்சு கூடாது. ஆமா, நான் போன வாரம் அடிப்படி சீக்கிரம் பக்கம் ஒரு இடத்துக்கு போவேன். அங்கே ஒரு கரண்ட் இல்லாத ஊர்னு வச்சுங்களேன். அங்கே பார்த்தா அந்த போன ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த கிறிஸ்டியன் வந்து அந்த பாட்டு போட்டு அந்த ஊர் முழுக்க கேட்குது. சினிமா பாட்டு போட்டு சாமி பாட்டு போடுவாங்கல்ல அவன் கிறிஸ்டியன் பாட்டு. ஆமாம், இந்த மடாதிபதிகள் இருக்கிற கோயிலை வச்சுக்கிறாங்களே, அந்தந்த ஊரில் கோயிலை வச்சு அந்தந்த ஊர் ஜனங்களை அதோட உறவு கோயில வைக்கணுமா இல்லையா? அப்புறம் எதுக்கு மடாதிபதி? அதனால தான் மடம் பேர் இருக்கான். இந்த வள்ளலார் பேரை சொல்கிறவங்க ஆனால் மொத்த பயிலும் கொண்டு வந்து அரிசி அண்ணன் போடுறான். அவன் ஊரில் ஒரு சின்னதாக ஒரு கொட்டா வச்சு ஒரு அறுப்பேருக்கு வச்சு நாலு பேருக்கு சாப்பாடு போட்டு தொலையான். அப்போ மக்கள் கிறிஸ்டின் ஆக மாட்டான்ல. இந்த ரெண்டு வேலையும் விட்டதுனால இந்த வள்ளலாரை பேசுகிறவன் அயோக்கிய சித்தாந்தம் பேச்சு கோயிலில் வச்சுங்கிறவனும் நீங்களே பேரு. அதனால் வந்து என்னன்னு கேட்டால், அப்போ நாம் இயக்காமல் இருக்கிறோம்ல, அது பெரிய துரோகமாக இல்லையா? அப்போ நாம் அந்த பொறுப்பு உணரணுமா இல்லையா? அதனால் அந்த படிக்க நம்ம இனிமேல் முயற்சி. ஏன்னா கிறிஸ்டின் ஒரு ஊர் கட்டா போதும், அங்கே பிறந்த கூட தான் வீட கோயிலை கட்டுவான். அதுக்கப்புறம் பட்டா வாங்கிப்பான். உங்களுக்கு தெரியல எந்த கிறிஸ்டின்ங்க நான் இதுவும் என்ன பிரச்சனைக்குரிய இடத்துல பட்டா போட்டு அதுக்கப்புறம் பட்டா வாங்குவோம். இதான் அவங்க பண்ண வரலாறுலாம். எந்த கோயில வேணாலும் நீங்கள் என்ன ஈசி போட்டு எடுத்து பாருங்க, முதல்ல பிறந்தோக்கிலையோ அல்லது பிரச்சனைகளையோ கொட்டா, அதுக்கப்புறம் பட்டா. ஆமாங்க, விவேகானந்தர் புதிச்சாருன்னு அந்த இடத்துல ஒரு பெரிய கோயில் இருக்குது. ஆனால் அங்கே பாமன் சாமி தவம் பண்ணார்னு ஒரு இழவும் இல்லை. அவர் தப்புசு போன இடத்துல ஒரு கோயில் இருக்கான், ஆனால் பாமன் சாமி தவம் பண்ண இடத்துல ஒன்றும் இருக்காது. அப்போ இது தமிழ்நாட்டில் நம்ம விவேகானந்தர் நம்ம தான் தூக்கி வச்சான். ஆனால் தமிழ்நாட்டு விஷயத்தை நமக்கு என்னன்னே தெரியல. இல்லை, அவர் தமிழ்நாட்டில் நான் கற்றுக்கலன்னு வருத்தப்பட்டார். ஆனால் தமிழ்நாட்டுக்காரெல்லாம் அவரை தான் நம்ம இன்னும் வேதனையான. அப்போ நம்ம ஆளுக்கெல்லாம் என்ன படித்தாருங்க அப்படின்னு போக தெரியல. அதனால தான் வெறும் சைவ சித்தாந்தம் படிக்கிறதோடு இல்லாமல் கொஞ்சம் அசைவ சித்தாந்தமும் படிக்கணும். இப்போ அசைவ சித்தாந்தம் இப்போ என்ன அர்த்தம்? நான் செயல்படுற சித்தாந்தம் அசைறது. கொஞ்சம் இயக்குனா அசைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்தை மாற்றி போட்டு வியாபாரம் பண்ணால் அது அசைவ சித்தாந்தம். அதனால் நாம் கொஞ்சம் இந்த வரலாறுக்குள்ளே இந்த உலகம் நம்ம பார்த்து அனுபவிக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னா மறுபடியும் நாம் எங்கேயாவது நம்ம அளவில் இந்த மாதிரி வேலைகளை நாம் குறைஞ்ச பற்றி அந்தந்த ஊரில் இந்த இந்த மாதிரி வேலையெல்லாம் இவங்கெல்லாம் பாவம் என்ன பண்ணுறாங்க, எந்த கோயிலுக்குதோ அந்த கோயில் ஒரு கல்வெட்டு வச்சிடறாங்க. இப்போ இனிமேல் நம்ம இடம் வாங்கட முடியாது போல அந்த நிலவு இருக்குது. இதெல்லாம் பரவாயில்ல, இனிமேல் வர்ற ஆட்சியாவது நாங்கள் அங்கங்கே ஒரு கோயில் காசில் பக்கத்து ஊர் கோயில் காசில் பக்கத்து ஊரில் ஒரு கோயிலை வச்சு அந்த மக்களோட அதை சேர்த்து வைப்போம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஆட்சியை நம்ம வரவேற்க பார்ப்போம். ஏன்னா இனிமேல் ஒரு ஆட்சி கொள்கை இல்லாத ஆட்சியாக இருக்குது. கொள்கையோடு இதுமாதிரி யாராவது சொல்கிறாங்களா பார்ப்போம். இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி அப்படியாவது இந்த நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள விஷயத்தை விளங்குதா பார்ப்போமே. அப்படி ஒரு வேண்டுகோளையாவது நாம இந்த பெருமாடத்தில் இன்றைக்கி வச்சு நீங்கள் எல்லோரும் இந்த சைவ சித்தாந்த வகுப்பில் ஒன்றும் கவலையே படாதீங்க. நமக்குள்ள கடவுள் விஷயத்தில் எல்லா வரலாறையும் இணைத்து பிரச்சனையாக நமக்கு இந்த சூடு சுவரணை இருந்தால் தான் சார் பிரச்சனை. அது சூடு சுவரணை கூட கொள்கை தெரியும். அந்த கொள்கையை தான் நாம் இப்போ நாம் ஏதோ சும்மா இந்த கொள்கையை நான் தனியாக பேசிட்டு கிட்ட சொன்னேன். இன்னைக்கு நேற்று இல்லை, உலகத்துக்கே கடவுளை பார்க்கறதுன்னு காரைக்காலம் காட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது அன்பு, அது உடம்பு வேற உயிர் வேற, அது நல்லா அனுபவிக்கலாம். திருமூலர் வடநாட்டுலேருந்து வந்து ஒரு யோகி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் வேதத்தோட முடிவு இதாம்பா, நீங்கள் வேதத்தை வச்சுக்கிட்டு குழப்பி வேலையெல்லாம் பண்ணி வியாபாரம்லாம் பண்ணாதீங்க, கடவுளை அனுபவிக்க திருஞான சம்பந்தர் சொல்லிட்டார். அதுக்கு பிறகு ஒரு 1600 வருஷமாக திருஞான சம்பந்த சொன்னதை யாரும் திட்டியோ மாற்றியோ பேசல. அப்போ அவங்க சரியாக சொன்னாங்களா இல்லையா? ஒரு 100 வருஷம் கழிச்சா கூட நம்ம திட்டுவோமா இல்லையா? இப்போ இன்றைக்கே அரசியல்வாதி இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி நம்ம சொல்கிறோமா இல்லையா? நீங்களாம் திராவிடக்காரர்கள் பேரை வச்சு தமிழ்நாட்டு கொள்கை, ஏன் தமிழ்நாட்டு கொள்கை மட்டும் இல்லைப்பா, உலகமே நாளைக்கு பிச்சை எடுத்து வரணும்னா தமிழ்நாட்டுக்கு வந்தால் அவங்க வாழலாம். ஏன்னா ஏதோ பிச்சை எடுத்து வந்தவங்களாம் வாழ்ந்துருக்குறான். இனிமேல் வந்தவனும் வாழறதுக்கு ஒரு கொள்கை இங்கே நம்ப இருக்குது அப்படின்னா ஒரு உண்மையை நாம் சொல்லி அதை வந்து நீங்கள் யாரும் பண்ணலையே அப்படின்னு தானே வருத்தப்பறம். இப்போ திருக்குறளை எடுத்தால் கூட அதில் இருக்கிற மிகப்பெரிய உண்மையை அடைய முடியாமல் தானே ஆக்கிட்டாங்க. இப்போ திருக்குறளை நாம் எடுத்தோம்னா பேர் வடநாட்டில் இருக்கிற எவனுக்காவது திருக்குறள் தெரியுமா? இல்லை திருவள்ளுவரை ஒத்துக்குவானுங்களா? ஒத்துக்க மாட்டான். அதை கூட நாம் பண்ணல, நமக்கு நல்ல ஆட்சி அதிகாரம் கிடைச்சிக்கிறோம். அதை கூட பண்ண தெரியாமல் 5000 கெட்டு விட்டால் நம்ம எவ்வளோ பெரியமான துரோகிகள். அப்போ அது என்னன்னு தான் நம்ம சொல்கிறது.
அப்படி இல்லாம கொஞ்சமாவது நாம கொஞ்சம் இதை பதிவு பண்ணிட்டு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தாலாவது என்ன பண்றது. அதுக்காகவாவது நாம இந்த உண்மையை கொஞ்சம் அந்த குரோனா இதுக்குள்ள நிறைய பேரு என்ன திட்டுவான், கவலைப்படாதீங்க, யார் ஒன்னாலும் அந்த கோஷ்டிக்கு போங்க, ஆனா இங்க வராதீங்கோ அப்படின்னு நான் எதுக்கு வர்றவங்க யாரா இருக்கும்னா, குறைஞ்சபட்சம் முதல்ல இந்த கொள்கையில இந்த எப்படி இங்க ஒண்ணு வச்சு அங்க ஒண்ணு பேசுறது இல்லாத பொறப்பா இருக்குன்னு சொன்ன, அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதுதான் சரின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆளா வந்தாதான் நம்ம வந்து கொள்கையில வாழ முடியும். அவர் சொல்றது தெரிதான், இவர் சொல்றது தெரிதான், அது அர்த்தமா அப்படின்னு கூட இவர் சொல்றதாம்பா சரி அப்படிங்கிற மாதிரி மூளை வளரணும், அப்பதானே அது பின்னாடி போக முடியும். இல்லைன்னா எழுது நம்ம ஏட்ட கட்டான் பச்சம் வாட கட்டான் அது மாதிரி இல்லாமல் எவ்வளோ நான் இப்படி இந்த திருவண்ணாமலையில் போனீங்கன்னா, இந்த சைவத்துக்கு 64 மடம், திருவாவூரை மடத்துக்கு மூலம், 64 வீர சைவத்துக்கு மடம், அதை உருவாக்கி கொடுத்தவருடைய இடம் இன்னைக்கு சினிமா கூட அந்த பிளாட் கொண்டு வந்துட்டுறாங்க. திருவண்ணாமலையில் சித்த சிவபிரகாசர் இடம், ஆதி சிவபிரகாசர் இடம் திருவண்ணாமலையில் அந்த தேட்டர் பக்கம் பின்னாடி இருக்குது, நான் போய் பார்த்துட்டு நாங்கள் போனால் நம்மளை அடிப்பானுக்கு பார்த்தீங்கன்னா அவன் பிளாட் கொண்டுக்கிறான், அவன் நீங்கள் யாரான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இடமா இருக்காது அவர் தான். ஆனா அவருக்கு வீர சைவத்துக்கு எடுத்து கொடுத்த 64 மணம் எங்க போட்டுன்னு தெரியல. அப்ப வரவங்க என்ன பண்றான், சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல வந்து போய் சேர்றாங்க. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த முதல் குருமார்கள் எவ்வளவு உழைச்சியா உருவாக்கி கொடுக்குறாங்க, அது உண்மைக்கு தானே உருவாக்கி கொடுக்குறாங்க, அதை தொடர்ந்து இந்த மக்களுக்கு அதை வளர்க்கறத விட்டுட்டு மறுபடியும் நம்ம பிரச்சனை இதுக்குள்ளே வரும்போது நமக்கு எவ்வளோ போகும். அதனாலதான் மறுபடியும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த சித்தர்கள் விஷயத்த கொஞ்சம் மாற்றிட்டாங்க, இந்த மடாரிஜெல்லாம் விட்டுட்டு இப்போ சித்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அவங்கவுங்களுக்கு செய்கிறாங்க, அந்த பின்னாடி போகிறோம். அப்போ நம்ம கொள்கை இல்லைன்னு இல்லை, அந்த சித்தர்களும் நல்லா கேட்டுங்க, அது ரமணராக இருந்தாலும் சரி, ராகவேந்திரராக இருந்தாலும் சரி, சாய்பாபாவாக இருந்தாலும் சரி, சைவ சித்தாந்த கொள்கையில் அவர்கள் இல்லை என்று சொன்னால் சத்தியமாக அவர்கள் முக்தி அடையவில்லை. சைவ சித்தாந்தம் என்ற ஒரு பாதை வந்தால்தான் அவர் ரமணர் அத்திருச்சிலாம் கிடையாது, அது சங்கரருடைய ஆட்கள் அவர் விளையாட்டு போட்டுட்டாங்க, அவர் அடைந்தது சித்தாந்த முக்தி. அப்படி இல்லைன்னா அவர் முக்தி அடையலை, ரெண்டுல எது வரும் உனக்கு, அவ்வளோதான் ஏன் ஸ்லாட்டு. அதுக்குள்ள அவர் அடைஞ்சது சித்தாந்த முக்தி தான். சைவ சித்தாந்தத்துக்கு வராமல் கடவுளுங்கிற விஷயத்துக்குள்ள கலப்பே அடைய முடியாது, அது விளக்கிறதுக்கு உணவு உனக்கு புரியாமல் இருக்கலாம், எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சிருமா என்ன. அதனால இந்த விஷயம் என்பது நமக்கு உலகத்துக்குரிய நம்மகிட்ட இருக்கிற சொத்து, இதை பாதுகாப்பதற்கு உரிய வகையில் இந்த சைவ சித்தாந்தத்தையும் எல்லா வகையிலையும் புரிந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.